வணக்கம் பிள்ளையர், நாங்கள் இன்றைக்கு இலங்கை வரலாறு தரம் 13 உள்ள அலகு 7 16 நூற்றாண்டு தொடக்கம் 18 நூற்றாண்டு வரை இலங்கை என்ற பாடத்தை பார்த்து இருக்கிறோம். இந்த பாடம் என்னுடைய பாடத்திட்டத்தில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஏனென்று சொன்னால், இலங்கையின் சுதந்திரம், இறுதி சுதந்திரம் என்ற ஒரு விடயம் தொடர்பாக இந்த பாடம் எங்களோட தொடர்புபடுத்தப்படுகின்றது. இப்போ ஆனால் இலங்கையை பற்றி கதைக்க விடுகிறேன். இந்த 16 நூற்றாண்டில் இலங்கை எப்படி காணப்பட்டது என்று சொன்னால் பார்க்க விடுகிறோம். 16 நூற்றாண்டில் இலங்கையில் பிரதான ராஜ்யமாக 3 ராஜ்யங்கள் காணப்பட்டன. ஒன்று கோட்டை. கோட்டை தான் அதில் பிரதானமான இடத்தை வைத்தது, கோட்டை. அடுத்தது கண்டி ராஜ்யம். இது மூன்றாவது யாழ்ப்பாண ராஜ்யம். இது தவிர நாங்கள் பார்க்கின்றோம், வன்னி சிற்றரசு என்று சொல்லப்படுகின்ற சிறு சிற்றரசுகளும் காணப்பட்டன. இந்த சிற்றரசுகள் வலிமையாக இருந்த சமயங்களில் பெரிய பிரதேசங்களிலும், கொஞ்சம் வலிமை குறைந்த நிதங்களில் சிறிய பிரதேசங்களிலும் அடங்கியிருந்த போதிலும் வன்னி சிற்றரசுகள் சுதந்திர ராஜ்யமாக இயங்கிக் கொண்டிருந்தன. அந்த வகையில் நாங்கள் பார்த்துட்டு பார்ப்போம், இலங்கையின் சுதந்திரத்தை இறுதி வரை பாதுகாத்த ராஜ்யமாக நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கின்றது கண்டி ராஜ்யத்தை. என்னென்று சொன்னால், நாங்கள் பார்க்கிறோம், 1600 ஆண்டளவிலேயே 1600 ஆண்டளவிலேயே கோட்டை ராஜ்யம் தன் வீழ்ச்சியை சந்தித்துக் கொள்ளுகின்றது. கோட்டை ராஜ்யம் தன் வீழ்ச்சியை சந்தித்துக் கொள்ளுகின்றது. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம், 1815 வரைக்கும் இந்த கண்டி ராஜ்யம் தன்னுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கின்றது. ஆகவே இலங்கையின் சுதந்திரத்தை இறுதி வரை பாதுகாத்த இந்த ராஜ்யமாக கண்டி ராஜ்யத்தை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். அப்போ கண்டி ராஜ்யத்தை பற்றி நாங்கள் கவக்க வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் பாருங்கோ, நாங்கள் கண்டி ராஜ்யத்தை பற்றி கவக்கி என்ன பிரச்சனை நிலை வருதுன்னு சொன்னால், இந்த கண்டி ஆரம்ப காலங்களில், நாங்கள் இப்போ அன்றாபுரம் பன்னோரு காலத்துக்கு போகிறோம், ஆரம்ப காலங்களில் நாங்கள் பார்த்துட்டு கண்டி என்ற ராஜ்யம் இருந்ததான்னு கேட்டுட்டு, கண்டி என்ற ஒரு விடயம் ராஜ்யமாக இருக்கவில்லை. ஏனென்றால் 2-3 விடயங்கள் அங்கே நாங்கள் பிரச்சனைப்படுறதை பார்க்குறோம். என்னென்று சொன்னால், கண்டி ஒரு உஜரமான மலையில், உஜரமான இடத்துல இருக்கிற ஒரு தனித்துவமான இடமாக இருக்கின்றது. அதாவது அந்த பிரதேசம் மக்கள் இலகுவாக அடைவது கொஞ்சம் சிரமம். அதே போல எதிரிகளும் அதை அடைவது கொஞ்சம் சிரமம். இப்படியான ஒரு விடயத்தால் கண்டியில் ஆரம்ப காலத்தில் ராஜ்யங்கள், அதாவது குடியேற்றங்கள் உருவாகல. ஆனாலும் அங்கு மக்கள் வாழாமல் விடையில. ஏனென்று சொன்னால் பார்க்கலாம், இப்போ குறிப்பாக காவந்தீசனோட முரண்பட்டு கொண்ட துட்டகை முனுமனன் என்ன செய்தான்டா, கண்டி தான் போய் ஒழிச்சிருக்கான். ஆகவே கண்டி ராஜ்யம் அந்த காலத்தில் கண்டி என்ற இடம் இருந்தது ராஜ்யமாக இருக்கவில்லை, அல்லது சுதந்திர ராஜ்யமாக இருக்கவில்லை. இப்படி ஒரு விஷயம் நாங்கள் பார்த்துட்டு என்ன நடக்கும் என்று சொன்னால், கண்டி பிற்காலங்களையும் நாங்கள் பார்க்குறேன். இப்போ விஜயபாகமன்னன் காலத்திலையும் மாகிரிகள பலட்டகிரி போன்ற இடங்களில் தான் என்ன செய்தான்டா, விஜயபாக ஒழுந்திருக்கின்றான். அதே மாதிரி நாங்கள் பார்க்கின்றோம் அதனால 3 விஜயபாக காலத்திலையும் அந்த தந்தகாதுவை கொண்டு போய் வெளிகளை மலை உச்சியில் தான் ஒழுத்தி வைக்கின்றார்கள். ஆகவே அங்கே நாங்கள் எல்லாம் பார்த்துருவோம். என்னென்னு சொன்னால், கண்டி ஒரு பாதுகாப்பு அரணாக மிக நீண்ட காலமாக இலங்கை வரலாற்று செல்வாக்கு செலுத்தி வந்திருக்கின்றது. ஆனால் அந்த கண்டி ஒரு ராஜ்யமாக வந்த வரலாற்றை நாங்கள் பார்க்க போகின்றோம். கண்டி ராஜ்யம் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துன்றோம், கோட்டைக்கு அடங்கிய ஒரு சிற்றரசாக இருந்து வந்திருக்கின்றது ஆரம்பத்தில். அதாவது இந்த 6 பிராத்தனபாவன் ஆட்சி புரிந்த காலத்தில், 1415 ஒட்டிய அந்த கால கட்டத்தில் கண்டி ராஜ்யம் ஒரு சிற்றரசாக கோட்டைக்கு உட்பட்டிருந்தது. அதில் நாங்கள் பார்த்துட்டு முக்கியமான விஷயமாக, ஜோதிய என்ற அந்த இளவரசன் கண்டிய சுதந்திரமாக ஒரு புரட்சியை மேற்கொள்கின்றான். அதை 6 பேரத்தின பாகம் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையான அம்புலிகளுக்கு மேலனை அனுப்பி அடக்கி விடுகின்றார். ஆகவே கண்டி அப்பவே அந்த சுதந்திரமாவதற்கான சில அறையுறுகளை காட்ட வலிக்கிட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் பார்த்துன்றோம், கோட்டை ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக போயிட்டு 1469 அதாவது பிள்ளைகள் கிபி 1469 சேனா சம்மத விக்ரம பாது என்ற இளவரசன் கண்டியை சுதந்திர ராஜ்யம் ஆக்கின்றார். ஆகவே பேரங்கோ, கண்டி என்ற ராஜ்ய உருவாக்கம் பிற்காலத்தில் தான் நடக்கின்றது. கண்டி என்ற பிரதேசம் இருந்தது, அங்கு மக்கள் வாழ்ந்தவர்கள், ஆனால் ராஜ்யம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிட்டு அது 1469 உருவாக்கப்படுகின்றது. இந்த ராஜ்யம் உருவாக்கப்பட்ட காலத்தில் மிக வலுவாக இருந்தது என்று கூறுவதற்கு இல்லை. அந்த ராஜ்யம் ஒரு சிற்றரசு போலவே இயங்கி வந்தது. சிறு சிறு சந்தர்ப்பங்கள், அதனுடைய மன்னர்கள் அந்த ராஜ்யத்தை விட்டு ஓடிய சந்தர்ப்பங்கள் கூட காணப்பட்டது. ஆனாலும் அந்த ராஜ்யம் நிலைத்திருந்தது. நாங்கள் பார்க்கின்றோம், அந்த ராஜ்யம் அப்படியே வந்து முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் 1594 கிட்ட வரைக்கும் அந்த ராஜ்யம் மிகவும் உறுதியான ஒரு அரசாக உருவாகின்றது. நாங்கள் பார்க்க போன்றோம், அந்த 1594 கிட்டத்தட்ட இலங்கையில் கோட்டை போன்ற
ராஜ்யங்கள் மிகவும் வீழ்ச்சியடைந்து போகிற நிலையில வந்து இலங்கையின் சுதந்திரத்தை பாதுகாக்கின்ற ஒரு விடயமாக அந்த கண்டி ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. ஆகவே கண்டி ராஜ்யத்தை பற்றி நான் ஹாய்க்க வழிகிறேன் வந்து கண்டி ராஜ்யம் உருவாக்கப்படையிட்ட கண்டி ராஜ்யம் உருவாக்கப்படையிட்ட கண்டியில இருந்த அந்த பகுதிகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த பகுதியில் நாங்கள் பாதிக்க பாருங்கோ கண்டியில பிரதானமாக கம்பளை சிதுருவான வெவினுவர மாத்தலை பென்சிய பத்துவ ஊவா போன்ற பகுதிகள் காணப்பட்டன. இந்த இவ்வளவும் சேர்ந்ததுதான் அந்த கண்டியாக இருந்தது. இதை பொதுவாக பஞ்சமலை நாடு என்றும் அழைப்பார்கள். அப்ப கண்டி வந்து நாங்கள் பார்க்கிறோம் ஒரு முதல் ஆரம்பம் ஒரு சிறிய அளவான இடத்தில் தான் ஆரம்பமானது. ஆனால் இது போக போக போ நாங்கள் பார்த்துன்றோம் முதலாம் விருந்தரம சூரிய மன்னன் அன்றால் இரண்டாம் ராயசிங்க மன்னன் எல்லாம் இந்த கண்டியை மிகவும் விஸ்தரிக்கிறார்கள். உதாரணமாக கண்டி ராஜ்யம் வன்னி ராஜ்யம் வரைக்கும் விஸ்தரித்து வருகின்றது. கிழக்கிழங்கியை முழுமையாக கைப்பற்றியிருந்தது. ஒரு மிகவும் பெரிய ஒரு ராஜ்யமாக கண்டி ராஜ்யம் ஒரு காலகட்டத்தில் உருவானது. ஆகவே கண்டியின் ஆரம்பத்தை நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னா வந்து கண்டி இப்படி உருவான பிறகு இந்த கண்டி எவ்வாறு இவ்வளவு காலம் அதாவது நாங்கள் பார்க்க போன்றோம் கண்டி போத்துக்கியருடன் போரிட்டு வெற்றி பெற்றது. ஒல்லாந்தரை தாக்கு பிடித்தது. ஆங்கிலேயருடன் பல வருடங்கள் தாக்கு பிடித்தது. இவ்வாறான மூன்று அந்நியர்களை எதிர்க்கக்கூடிய அந்த வலிமையை கண்டிக்கு எது வழங்கியது என்று கேட்டால் இயற்கை பாதுகாப்பு அரங்கல் வழங்கியது. கண்டி ஒரு இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட பிரதேசம். பிள்ளைகள் சாதாரணமாக சொல்றதா இருந்த கண்டி நிலமட்டத்தில் இருந்து 1000 அடி உயரமானது. அங்கே வந்து ஆரம்ப காலத்தில் கண்டி அந்த நாங்கள் கண்டிக்கு போகிற பாதைகள் எல்லாமே பெரும்பாலும் அட்டர் காடுகளால் சூழப்பட்டிருந்தது. நாங்கள் சொல்கிற கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கண்டியில் இருந்த அந்த இயற்கை காடு அந்த மலை காடுகள் என்று சொல்லப்படுற காடுகள் இன்றைக்கு நாங்கள் காண்பது மிக அரிது. என்னென்று சொன்னால் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த காடுகள் மிகவும் வலிமையாக இருந்தது. மிக அடர்த்தியான காடுகளாக இருந்தன. சூரிய ஒளி உள்ளே புக முடியாத அளவுக்கு அடர்த்தியான காடுகளாக இருந்தன. அதே போல் பார்க்கின்றோம் சுற்றிலும் நீர் ஆறுகள் அதாவது கண்டியிலிருந்து பல வேறுமான சிற்றருவிகள் ஆறுகள் தொடர்ந்து கீழே ஓடிக்கொண்டிருப்பதால் அந்த நீரருவினாலையும் ஏறுவது சரியான கஷ்டமாக இருந்தது. அதே போல் வந்து மலை அந்த மலை உஜரமான மலையின் மலையின் பாதுகாப்பு கண்டிக்கு இருந்தது. ஆகவே கண்டிக்குள்ள வந்து ஒரு ஆள் போகிறதுண்டா எல்லாம் பழக்கப்பட்ட அல்லது அந்த கண்டியை பதிவிரமாக தோன்றவரை தவிர மற்றொரு ஆள் போகிறதுனா கஷ்டமான விஷயமா இருந்தது. ஆகவே கண்டியை பாதுகாத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்று கேட்டால் நீர் அரண் வன அரண் மலை அரண் இப்படியான கண்டி ராஜ்யத்தில் நாங்கள் முதலாவது மன்னன் முதலாம் விமலதர்ம சூரியன் மன்னன் சிறி வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் பாருங்கள் கண்டியை ஆட்சி புரிந்த முக்கியமான ஆட்சியாளர்கள் இந்த சிங்கள அரச வம்சம் சார்ந்த ஆட்சியாளர்கள் ஐவர் பற்றியும் இந்த பகுதியில் எடுத்து நோக்க போகின்றோம். இனி நாங்கள் பார்க்க போறோம் முதலாவது பேரன் முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன். முதலாம் விமலதர்ம சூரிய மன்னனை பிடிக்க வைக்கிறது யாரா இவன் தான் இந்த கண்டியை ஒரு வலிமையான அரசாக ஆக்கியவன். என்னன்னு சொல்ல போனால் போத்துக்கேரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையான அரசாக ஆக்கியவன். ஆகவே இதை பற்றி நான் வைக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆதி காலம் ஏற்றுடையது பேரன்கள் 1592 இவருடைய முதலாவது அந்த பிரவேசம் நடக்கின்றது. அதுல இருந்து 1604 இவர் இயற்கையாக மரணம் அடைகின்றார். நாங்கள் அந்த விடயங்களை காய்க்க இருக்கின்றோம். இதுல முதலாவது விஷயம் பார்க்க போறோம் பொது அதாவது பொது என்று சொல்லிட்டு இந்த முதலாம் விமலதர்ம சூரியன் பொதுவான விடயங்கள் பாருங்க இவற்ற அப்பாண்ட பேர் வீரசுந்தர பண்டார. இந்த வீரசுந்தர பண்டார பற்றியும் நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது. இந்த வீரசுந்தர பண்டார யார் என்று கேட்டீங்கன்னா முதலாம் ராஜசிங்கன் அதாவது சீதாவாக்கே ராஜசிங்கன் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகின்ற முதலாம் ராஜசிங்கன் கண்டி மீது படையெடுக்கும் போது
அந்த கண்டி படையெடுப்புக்கு உதவிய ஒரு மலையை பிரதானி தான் இந்த வீரசுந்தர பண்டா. அப்ப வீரசுந்தர பண்டா வடிவா கவனிக்கணும், வீரசுந்தர பண்டா ஒரு மலையக அரச பரம்பரையை சார்ந்தவர் அல்ல. ஆனால் மலையகத்தின் மிக முக்கியமான ஒரு பிரபு அல்லது வந்து ஒரு பிரதான பதவியை வைத்த ஒரு நபராக இருந்தார். வீரசுந்தர பண்டாண்ட மகனாக காணப்பட்டார். இவருடைய சொந்த பேர், இவர் வந்து சின்ன வயதில் இவருக்கு வைத்த பேர் வந்து கோணப்பு பண்டார. கோணப்பு பண்டார என்ன நடத்தினா, இந்த வீரசுந்தர பண்டா ஆரம்பத்தில் முதலாம் ராயசிங்கனுக்கு ஆதரவாக செய்யப்படுகின்றார். முதலாம் ராயசிங்கனோட்டுக்கு ஆதரவாக செய்யப்பட்டு கண்டியை அவர் கைப்பற்ற இவர் மிகவும் உதவியை செய்கின்றார். அந்த உதவிக்கு கைமாறாக முதலாம் ராயசிங்கன் வீரசுந்தர பண்டாவை கண்டியுடைய ஆட்சியாளராக, அதாவது தனக்கு கீழ்பட்ட ஒரு நிர்வாகியாக அங்கே நியமிக்கின்றார். நிர்வாகியாக நியமிக்கப்பட்ட இந்த வீரசுந்தர பண்டா என்ன செய்தார் என்று சொன்னால், ராஜசிங்கனுக்கு கட்டுப்படாமல் நடந்து கொள்கின்றார். இதனால் எரிச்சல் அடைந்த ராஜசிங்கன் வீரசுந்தர பண்டாவை சிதாவா அழைப்பித்து தந்திரமாக தொலை செய்கின்றார். மரணத்துக்கு காரணமான அந்த முதலாம் ராயசிங்கனை பழிவாங்க வேண்டிய கடப்பாடு இந்த கோணப்பு பண்டாரவற்றி வருகின்றது. ஆகவே கோணப்பு பண்டார என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த முதலாம் ராயசிங்கனை பழிவாங்கிக் கொள்ளவும் என்ற முயற்சி காரணமாக எண்ணி தப்பி ஓடுகின்றார் என்றால், போத்துக்கியிடம் தப்பி ஓடுகின்றார். போத்துக்கியர் ஒரு அடிப்படை கொள்கையை வைத்திருந்தார்கள் எவ்வாறு என்று சொன்னால், தங்களிடம் வந்து சேருபவர்கள் அல்லது தாங்கள் ஆதரவு தருபவர்கள் நிச்சயமாக அந்த கத்தோலிக்க சமயத்துக்கு மாற வேண்டும் என்று அடிப்படையே இந்த போதகியை கொண்டிருந்தார். ஆகவே போதகியை சொல்லினோம் வேண்டாம், நீங்கள் சமயம் மாறிட்டு எங்கள்கிட்ட வாங்கணும்னு சொல்லி. ஆகவே இந்த முதலாம் விவர்ம சூரியன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தோணப்பு பண்டார என்ன செய்கிறார் என்று சொன்னால், கத்தோலிக்க சமயத்தில் இணைந்து கொள்கின்றார். இணைந்து தன்னுடைய பேரை தொன் ஜுவான் என்று மாற்றிக் கொள்கின்றார். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தோணப்பு பண்டார இயற்கையிலேயே ஒரு போர்க்குணம் மிக்க வரைப்பார். அவர் போத்துக்கேட்ட போயும் என்ன செய்தார் என்றா, போத்துக்கேய யுத்த முறைகளை நன்றாக அறிந்து கொள்கின்றார். போத்துக்கேய சண்டைகள்ல இவர் பல இடங்களில் பங்கு பெற்றுகின்றார். இவருடைய வீரம் போத்துக்கேயாலேயே பல இடங்களில் மெச்சப்படுகின்றது. அவ்வாறான வீரனான இந்த டொன் ஜுவான் என்ன செய்ய போறார் என்று சொன்னா, அவருடைய அரசியல் பணிகளை நான் நினைப்பாக்க போகின்றோம். பேரன் என்னென்னு சொன்னா வந்து, இவர் வந்து போத்துக்கேயருடைய படைகளோடு சேர்ந்து இந்த போத்துக்கேட பீரங்கியல் துப்பாக்கியல் அந்த படைகள் இந்த அணிவகுப்புகள் எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய வெள்ளமையை பெற்றுவிட்டார். ஆகவே போதுக்கேயர் முதலாம் ராயசிங்கன் பலவீனமான நேரம் பார்த்தார். எப்படி பலவீனமாகிறார் முதலாம் ராயசிங்கன் கேட்டார். யார் இந்த முதலாம் ராயசிங்கன்? சீதாமத்திய ராஜசிங்கன். இந்த சீதாமத்திய ராஜசிங்கன் கண்டியை கைப்பற்றி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த சீதாமத்திய ராஜசிங்கன் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு இந்து பெண்ணை திருமணம் முடித்ததன் ஊடாக பௌத்த மக்களின் வெறுப்பிட்டு உள்ளாகின்றார். குறிப்பாக சிங்கள மக்கள் இந்த முதலாம் ராயசிங்கனை வெறுக்கின்றார்கள். கண்டி மக்களும் இவரை வெறுக்கின்றார்கள். இந்த வெறுக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட போதுக்கேயர் கண்டியை கைப்பற்ற திட்டமிடுகின்றார்கள். அவருடைய திட்டம் காரணமாக என்ன செய்தார் சொன்னால் வந்து, இந்த முதலாம் ராயசிங்கனுக்கு எதிரான படையொன்றை இந்த போதுக்கேயர் உருவாக்கிறார்கள். போதுக்கேயர் உருவாக்கி போட்டு அதற்கு தலைமை வகித்த இந்த தோணப்பு பண்டாரவை அனுப்பிவிடுகின்றார்கள். அப்போ தோணப்பு பண்டார அந்த போதுக்கிய படையுடன் வந்து முதலாம் ராயசிங்கனுடன் யுத்தம் செய்து கண்டியை கைப்பற்றிக் கொள்கின்றார். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன, முதலாம் ராயசிங்கன் இந்த யுத்தத்தில் இறக்கவில்லை. அவர் தப்பி ஓடும் போது மூங்கில் முள் குத்தியதால் ஏற்பட்ட ஏற்பு வேலையால் இறந்து கொண்டார். பழிய அவர் வந்து சண்டையில சாகல. ஆனா மலையகத்தை யார் கைப்பற்றிக் கொண்டது என்று சொன்னா, இந்த ஜமசிய மலையத்தை தோணப்பு பண்டார கைப்பற்றிக் கொண்டார். கைப்பற்றிய போதிலும் அதன் அரசனாக அவர் நியமிக்கப்படவில்லை. ஏன் என்று சொன்னால், தோணப்பு பண்டாரவிடம் அரசுரிமை இருக்கவில்லை. தோணப்பு பண்டாரிடம் என்ன இருக்கல, அரசுரிமை இருக்கல. ஆகவே என்ன செய்தார் என்று சொன்னால் வந்து, அவர் அரசுரிமையை பெற்றிருந்த அல்லது அரசுரிமையை கொண்டிருந்த ஜமசிங்க பண்டாரா என்று சொல்லுகின்ற கரளியத்த பண்டாரா என்று முதல் இருந்த அரசனுடைய மருமகனை அரசன் ஆக்கின்றார். இந்த இடத்துல இதற்கு கொஞ்சம் மனத்தான ஒரு முருகல் நிலை இருந்திருக்கலாம். ஆகவே ஜமசிங்க பண்டார அரசனான பிறகு குறுகிய காலத்து ஜமசிங்க பண்டாரா இறந்து போகின்றார். குறிப்பாக சொல்லுவார்கள், அரண்மனையில் இடம்பெற்ற ஒரு சதியால் இவர் இறந்து போகின்றார். இவர் இறந்த பிறகு என்ன செய்தார் சொன்னார், அந்த தோணப்பு பண்டார அந்த கண்டின சிம்மாசனத்தை கைப்பற்றிக் கொள்ளுகின்றார். அவ்வாறு கைப்பற்றிக் கொள்ள இவர்கிட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது என்னன்னு சொன்னா, இவரிடம் சட்டபூர்வமான அரசுரிமை காணப்படவில்லை. அதாவது கண்டியின் அரசனாக வருவதற்கான சட்டபூர்வமான அரசுரிமை யாரிடம் இல்லை, தோணப்பண்டாரிடம் இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய பலத்தின் காரணமாக கண்டியை பிடித்து அந்த சிம்மாசனத்தை பெற்றுக் கொள்கின்றார். எனினும் சட்டபூர்வமான அரசுரிமையை பெறும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பம் இவருக்கு வல்ல விரைவில் கிடைக்கின்றது. எப்படின்னு சொன்னால், 1594 தந்துரி யுத்தத்தில் கிடைக்கின்றது.
இந்த இவர் இவ்வாறு சிம்மாசனத்தை கைப்பற்றி கொண்டதை போத்துக்கியர் விரும்பவில்லை. ஆகவே போத்துக்கியர் ஒரு பெரிய படை ஒன்றோடு அந்த போத்துக்கிய தளபதியை அனுப்பி விடுறாங்களே என்னென்னு சொன்னால், போய் சண்டை பிடிச்சி இந்த தொடப்பு மன்றாரவை தொலை செய்து அல்லது கைது செய்து விட்டு அந்த கண்டிக்கு சட்டப்படி அரசுரிமையை பெற்றிருந்த குசுமாசன தேவி என்ற அந்த இளவரசியை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே அரசியை ஆக்கிவிட சொல்லி அனுப்பி விடுறாங்களே. அந்த பெரிய படை, அந்த பெரிய ஒரு போத்துக்கிய படை வருகின்றது. அந்த படையை இந்த முதலாம் விமலதர்ம சூரியன் 1594 தந்துரே என்ற இடத்துல வச்சு சந்திக்கின்றார். அந்த இடத்துல வந்து மலையத்தின் அந்த கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி மிக நுட்பமான தாக்குதலை மேற்கொண்டு போத்துக்கிய படையை தோல்வி அடைய வைத்து என்ன செய்தார்னு சொன்னா, மலையத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுடன் அந்த குசுமாசன தேவியையும் அங்கே வந்து கைது செய்து கொள்கின்றார். குசுமாசன தேவியை கைது செய்த அப்புறம் என்ன செய்யறாரு சொன்னா, அவை திருமணம் செய்ததன் ஊடாக தான் மலையத்தின் சட்டப்படி அரசன் என்ற அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்கின்றார். அப்ப இவர் சட்டப்படி அரசனானது எவ்வாறு என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டா பிள்ளைகள், அவர் குசுமாசன தேவியை திருமணம் செய்ததால் தான் சட்டப்படி அரசன் ஆகிட்டார். அப்ப அடுத்ததான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த முதலாம் விமதர்ம சூரிய மன்னன் சமய பணிகளை பார்க்க போறோம். இப்ப சமய பணின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதனால் போத்துக்கியருடைய ஆட்சி கரையோரங்கள் நடக்கின்றது. ஆகவே போத்துக்கியர் கத்தோலிக்க சமயத்தை மிகவும் வன்முறையான முறையில் பரப்புகின்றார்கள். என்னன்னு சொல்ல போனால், அந்த இந்து ஆலயங்கள் மற்றும் அந்த பௌத்த ஆலயங்களை எல்லாம் இடித்து அழித்து விட்டு அங்கேயெல்லாம் இந்த தேவாலயங்களை கட்டி அவ்வாறு ஒரு கடுமையான முறையில் அந்த கத்தோலிக்க சமயத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பௌத்த தர்மம் மிகவும் பிரச்சனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது. அதோடு நாங்கள் பார்த்து நம் கண்டியும் தொடர்ச்சியாக அந்த ஆட்சி மாறுபாடுகளாக நாங்கள் பார்த்துன்றோம். கண்டியிலேயும் பல முதலாம் ராயசிங்கன் ஆட்சி புரிகின்றார், அதுக்கு பிறகு ஜமசிங்க பண்டார ஆட்சி புரிகின்றார், அதுக்கு பிறகு கோணப்பு பண்டார முதலாம் விமதர்ம சூரியன் என்ற பெயரில் ஆட்சிக்கு வருகின்றார். அப்ப இங்கே நிலை இல்லாத ஆட்சி நடத்திட்டு அந்த பௌத்த தர்மம் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது. ஆகவே அந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த கோணப்பு பண்டார என்று சொல்லப்படுகின்ற முதலாம் விமலதர்ம சூரிய மன்னனுக்கு வருகின்றது. ஆகவே முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் என்ன செய்தார் சொன்னா, தான் ரோமன் கத்தோலிக்க சமயத்தை கைவிட்டு பௌத்த சமயத்தில் இணைந்து கொள்கின்றார். இதால மற்றெந்த ஆதரவை பெற்றுக் கொள்கிறார். மிக முக்கியமான விஷயம், தண்டி மக்கள் இவரை தன்னுடைய தங்களுடைய பௌத்த சமயத்தை சார்ந்தவர் என்று சொல்லி மிகவும் ஆதரவுடன் ஏற்றுக் கொள்கின்றனர். அடுத்தது வந்து தன் பெயரையும் எப்படி மாற்றுகிறார், கோணப்பு பண்டார என்றும் பாவிக்கிற, அதே போல தொன் ஜுவான் என்றும் பாவிக்கிற, தன் பெயரை விமல தர்ம சூரியன் என்று பௌத்த பெயராக மாற்றிக் கொள்கின்றார். அதோட நாங்கள் பார்த்துறோம் இந்த பிற்காலங்கள், அதாவது அந்த குறிப்பாக புலவர் ஆட்சிய வீழ்ச்சிக்கு பின்னர் நாங்கள் பார்க்கின்றோம், யாரிடம் இந்த புனித தந்த தாது காணப்படுகின்றதோ அவரே கண்டிய அவரே இலங்கையின் அரசன் என்ற அடிப்படை இலங்கையில் காணப்பட்டது, இலங்கை மக்களிடம் காணப்பட்டது. ஆகவே இதை இவரும் பயன்படுத்திக் கொள்கின்றார். இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வந்து, அந்த தெல்கமோ விகாரையில மறைத்து வைத்திருந்த அந்த புனித தந்த தாதுவை போய் பெற்றுக் கொள்கின்றார். அப்ப அந்த தந்த தாது கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இவர் என்ன செய்யறாரு சொன்னா, அந்த இலங்கையின் அரசன் என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொள்கின்றார். மக்கள் இவருடைய அரசுரிமையை 100% அங்கீகரித்துக் கொள்கின்றார்கள். அந்த தந்த தாதுவை பெற்று என்ன செய்யறாரு சொன்னா வந்து, இவர் அது தெல்கமோ விகாரையில மறைத்து வைக்கப்பட்டிருந்த தந்த தாதுவை பெற்ற இவர் அதை கொண்டு போய் கண்டியில பிரதிஷ்டை செய்கிறார். குறிப்பாக தலதா மாளிகையை கட்டி அண்டை வைக்கிறார். அப்ப தலதா மாளிகை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலயம், அந்த கோயில் கட்டப்பட்டு அங்கே என்ன செய்யறது, வேற அந்த புனித தந்ததாதுவை வைக்கின்றார். ஆகவே தன்னுடைய அரசுரிமையை மிகவும் உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றார். அதோடு நாங்கள் பார்த்துடோம் என்னென்ன சொன்னா வந்து, இதுக்கு மேலாக அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று, பௌத்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று என்னென்னா, அந்த பிக்குமார் வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறது. இப்போ நாங்கள் ஒரு விஷயம் விடயம் பார்க்கணும், இப்போ நாங்கள் வந்து கிரேட் 1 படிச்சு கிரேட் 2 போய் கிரேட் 3 அப்படி வர மாதிரி இந்த பிக்குமாரிடம் வந்து முதலாவது ஒரு சிறிய பிக்குவாக அவர் வந்து என்ன செய்வார்னா, தன்னுடைய உபசம்பதா சடஞ்சினூடாக ஒரு பிக்கு உருவானார் என்று சொன்னால், அவர் அடுத்த தன்னுடைய அடுத்த நிலைக்கு போவதற்கு அடுத்த உபசம்பதா சடஞ்சு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதற்கு இவரை விட பெரிய பிக்கு வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு 4 பிள்ளைக்கு வந்து வேணும்னா ஒரு 8 பிள்ளை படிப்பிக்கலாம். ஆனா ஒரு ஓஎல் பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிறேன்னா கடைசி ஒரு ஏஎல் பிள்ளை வேணும். அதே மாதிரி ஏஎல் பிள்ளைக்கு படிப்பிக்கிறா ஒரு டிகிரி முடிஞ்ச ஒரு ஆள் வேணும். ஏன்னா அப்பதான் இவருக்கு அந்த சிறிய அளவு அந்த விடயத்தை படிப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படித்தான் இந்த பிக்குமாருக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அதை விட பெரிய பிக்குவல் தேவை. ஆனால் இந்த பிக்குவல் வந்து இங்கே இல்லை. ஏன்னு சொன்னால், இங்கே நடந்த இந்த குழப்பங்களால் இந்த பிக்குவல் மேர், அதாவது இந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அளவுக்கு மேலே பெரிய ஆளாக இருக்கக்கூடிய பிக்குவல் இல்லை. அப்போ இங்கே என்னென்னா, அந்த பெரிய பிக்குவலை உருவாக்க முடியாத நிலைமை வந்தது. ஆகவே இந்த பிக்குவலில் பெரிய பிக்குவல் இருக்கிற பர்மாவுக்கு வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், இவர் தொடர்புகளை மேற்கொண்டு பர்மாவுடன் தொடர்புகளை மேற்கொண்டு, பர்மா என்று சொல்கிற அந்த நாடு ஒரு பௌத்த நாடு, ஆகவே அந்த தொடர்புகளை மேற்கொண்டு அங்கேருந்து பிக்குவலை வரவழைத்து
இங்கே உள்ள பிட்டுகளுக்கு வந்து என்ன செய்த அந்த உபசம்புதா சடங்குகளை செய்து அவர்களை அந்த உயர்ந்த நிலைக்கு உருவாக்குகின்றார். அவ்வாறு உருவாக்கி என்ன செய்யறா பழைய விகாரைகளையும் புறணமைக்க வைக்கின்றார். லங்கா திலக விகாரையை புறணமைக்கின்றார், ரிதி விகாரையை புறணமைக்கின்றார், சரளதனிய விகாரையை புறணமைக்கின்றார். அப்ப விகாரைகள் எல்லாம் புறணமைக்கப்பட்டு பிட்டுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டதால பௌத்தம் மீண்டும் ஒரு புத்தெழுச்சி சொல்லுகின்றது. மற்றது வந்து அந்த தந்தநாத விடம் கிடைச்சபடியா இவர் இப்ப முழு நாட்டுக்கும் அரசன் என்ற அங்கீகாரத்தையும் பெற்று சொல்லுகின்றார். அப்ப இவ்வளவு விஷயத்தையும் விவரம சூரிய மன்னன் செய்ய நாங்கள் பாத்திரம் இவற்றை ஆதிக்காலம் மிக துரியது. பாருங்க 1592 இவர் ஆட்சிக்கு வந்தவர், 1694 இந்த விஷயங்களை செய்துட்டார். இதுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்க போறோம் இவர் தன்னுடைய காலத்துல மேற்கொண்ட பொருளாதார பணிகளை பார்க்க போகின்றோம். மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா கண்டின்ற அந்த நில அமைப்புல அந்த பெருமளவுக்கு அந்த நெற்பயிற்சியை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த குறைவு. ஏனென்னு சொன்னா நெற்பயிற்சியை செய்ய தேவையான ஆயுதங்களை செய்வதற்காக இரும்பு கைத்தொழிலை முன்னிட்டுகின்றார். இவர் காலத்தில் அனளவாக 170 மேற்பட்ட தொழிற்பட்டறைகள் இயங்கி வந்ததாம். அதே போல நாங்கள் பார்த்தோம் வந்து விவசாயத்தை முன்னேற்ற செய்யப்படுறாரு. ஏனென்று சொன்னால் நெல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரமான அந்த பயிற்சியை நெல் பயிற்சியை முன்னேற்ற கடுமையாக பாடுபடுகின்றார். அதோடு பருத்தி பயிற்சியை மேம்படுத்தார். முக்கியம் என்னென்னா பருத்தி முக்கியம் என்னென்னா ஆடைகளை நெய்வதற்கு பருத்தி முக்கியம். ஆகவே பருத்தி பயிற்சியை மேம்படுத்துகின்றார். இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்க போறோம் மலைய ராஜ்யத்துடைய பகுதிகளில் வந்து வெடிமருந்துக்கான உப்பை பெற்றுக்கொள்ளும் கைத்தொழில் காணப்பட்டது. என்னன்னு சொன்னா அந்த வெடி உப்புன்றத சொல்ற வெடி உப்பை வந்து பெற்றுறாரு. என்ன அந்த வெடி உப்பை கொண்டுதான் அந்த பீரங்கியலை ஏற்ற முடியும். இவருக்கு பொதுஜேருடன் இணைந்து என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் வந்து அந்த பீரங்கியலை ஏற்றின்ற தொழில்நுட்பம் நன்றாக தெரியும். அதுவே இவருக்கு சுயமாக அந்த பீரங்கியலை சென்றதான வெடிமருந்துகளை தயாரிக்கக்கூடிய வேலையை இவர் செய்கின்றார். ஆகவே இவற்ற பொருளாதார பணிகள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. கண்டி ராஜ்யத்தின் இறுதி வரை இந்த பொருளாதார பணிகள் நிலைத்திருக்கின்றன. அடுத்த விஷயம் பார்க்க போறோம் இவர் 1604 என்ன செய்தார்ன்னு சொன்னா ஒரு காய்ச்சல் ஒரு வருத்தம் காரணமாக இறந்து கொள்ளுகின்றார். அப்ப இவர் இறந்தோன அந்த நாடு கண்டி ஒரு பிரச்சனைக்கு போகுது. அரசன் இல்லை, இவருக்கு பிறகு அரசன் இல்லை. ஆகவே கண்டி வீழ்ச்சி அடைக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே கண்டி பிரதானிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விடயத்தை தவிர்க்க விளக்கிறோம் அப்படின்னு சொன்னா வந்து எப்படி இந்த கண்டியை காப்பாற்றுவது அப்படி அவை யோசிக்கிட்டு அவைக்கு என்ன நடக்குன்னு சொன்னா இந்த விவரம சூரியனுக்கு பின்னர் அரசனாக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ளார் யார் என்று சொன்னா இவருடைய ஒன்று விட்ட சகோதரன் இந்த சினரத் மன்னன். சினரத் என்றவர் வந்து உண்மையிலே ஒரு பௌத்த பிட்டுவா இருந்தவரா. அவரை வந்து அந்த பௌத்த பிட்டுவில இருந்து நீக்கி கொண்டு வந்து என்ன செய்யணும் அரசனாக்கினம். அப்படி அரசனாக்கி அவருடைய இயல்பாதிய ஒரு குணம் இருந்தது. அவர் கொஞ்சம் அந்த உயிர் கொலைகளை மற்றது வந்து மோசமான சித்திரவதைகளுக்கு எதிரானவராக காணப்பட்டார். ஆகவே இவர் சினரத் மன்னன் ஒரு அமைதியான மன்னனாகவே காணப்படுகின்றார். சினரத் மன்னனுடைய அமைதியான காலத்தில் வந்து இவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் இவருக்கும் சட்டப்படியான அரசு உரிமை காணப்படவில்லை. எனவே என்ன செய்தார் என்று சொன்னா வந்து சினரத் மன்னன் என்ன செய்தார் என்று சொன்னா தான் அரசு உரிமையை பெறுவதற்காக துசுமாசன தேவி என்று சொல்லுகின்ற அந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னனுடைய மனைவியை தான் திருமணம் செய்து கொள்கின்றார். அப்ப பாருங்க ஒரு கேள்வி நிலவரம் கேட்கிறவங்கள் இந்த இரண்டு அரசர்களுக்கு சட்டப்படி அரசுரிமையை பெற்றுக் கொடுத்து அரசு யார் என்ற ஒரு கேள்வி கேட்கிறவங்க இரண்டு அரசர்களுக்கு சட்டப்படி அரசுரிமையை பெற்றுக் கொடுத்த அரசு யார் என்று கேட்டுட்டு அந்த விடை யார் என்று சொன்னா துசுமாசன தேவி. அவ முதல்ல விமலதர்ம சூரிய மன்னனை திருமணம் செய்து அவருக்கு சட்டப்படி அரசுரிமையை பெற்றுக் கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன செய்தான்னு சொன்னா சினரத் மன்னனை திருமணம் செய்து அதற்கும் என்ன செய்தான்னு சொன்னா அந்த சட்டப்படி அரசுரிமையை பெற்றுக் கொடுத்தா. அப்ப இப்படி இவர் ஆட்சிக்கு விதைக்காண்டு ஒரு சின்ன பிரச்சனை வருதுண்டா. இவர் கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் சொப்டான ஆளா இருக்கிறபடியா இவருக்கு எதிராக வந்து உள்நாட்டில் அந்த மலைய பிரதானிகள் ஒரு குரூப் வந்து என்ன செய்தது இவருக்கு எதிராக வந்து செய்யப்பட்டது. இவர் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அடிப்படை ஏற்பட்டது. அதே போல வந்து இவருக்கு எதிராக போத்துக்கேறும் என்ன செய்யணும் அச்சுறுத்தலை மேற்கொள்ளணும். இவர் வந்து கொஞ்சம் சண்டைகள்ல வந்து விமதர்ம சூரியன் போன்ற வலுவானவர் அல்ல. ஆகவே என்ன செய்யணும்னா போத்துக்கேறு வந்து இவரின் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முற்பட்டினும். இந்த தாக்குதல் எல்லாத்தையும் இவர் என்ன செய்யறாருடா நுட்பமான முறையில் தடுத்து நிறுத்திக் கொள்கின்றார். அவ்வாறு சினரத்மனுடைய ஆட்சிக்காலம் மாறும்போது
நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சனத்மனுடைய ஆட்சியின் இறுதி காலகட்டங்களில் நாங்கள் வரும்போது அவருடைய புதல்வர்கள் அங்கே வந்து முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார்கள். சனத்மனுடைய ஆட்சியின் இறுதிக்கு நாங்கள் வரையிட்ட அங்கே அவற்ற பிள்ளைகள் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார்கள். அவன் பிள்ளை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கோ, முதலாவது ராஜசிங்க இளவரசன், ரெண்டாவது விஜயபால இளவரசன், மூன்றாவது குமாரசிங்க இளவரசன். இந்த மூன்று இளவரசர்களும் வந்து இந்த சனத்மன்னனுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். இவருடைய பலம் காரணமாக இலங்கையின் கிழக்கு பிரதேசம் வரையும் இந்த ராஜ்யத்தை மிகவும் வலிமையான தந்தையுடன் இணைந்து அந்த போரை மேற்கொண்டு வெற்றி பெற்றுச் சொல்கின்றார். அதே போல அதன் பின்னர் 1638 கண்ணுர்வ யுத்தத்திலும் வந்து போதுகேரை இவர் வெற்றி பெற்றுச் சொல்கின்றார். அவ்வாறு இரண்டாம் ராயசிங்க மன்னன் என்ன செய்தார் என்றால், போதுகேருடன் தொடர்ச்சியான போர்களை வந்து மேற்கொண்டு ஒரு கட்டத்தில் வந்து இவர் யோசிக்கிற இரண்டாம் ராயசிங்கன், இந்த போதுகேரை தான் தனித்து வெல்வது முடியாத காரியம். ஏனென்று சொன்னால் போதுகேரிடம் வலிமையான கடற்படை காணப்பட்டது, அதே போல பீரங்கிகள் துப்பாக்கிகள் போன்ற நவீன ஆயுத வசதி காணப்பட்டது. ஆகவே இந்த வசதிகளுடன் இருக்கின்ற இந்த போதுகேரை தான் தனியான வெல்ல முடியாது என்ற முடிவுக்கு இவர் வருகிறார். எனவே இவர் அதற்கு ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கிறார். எப்படி சொன்னா, இந்த போத்துக்கீரை வெல்வதற்கு இன்னொரு இனத்தின் உதவியை பெறுவது என்ற முடிவுக்கு வருகின்றார். எனவே இவர் போத்துக்கீரைக்கு எதிரான போத்துக்கீரை போன்ற கடற்படை வசதியின் ஆயுத வசதியுடைய இனங்களை தேடி தன் தூதுவர்களை இலங்கைக்கு வெளியே அனுப்புகின்றார். இவ்வாறான முதலாவது ஒரு வேலையை செய்தால் இந்த இரண்டாம் ராயசிங்கம் என்ன காணப்படுகின்றார். ஆனால் இவருக்கு எதிராக நாங்கள் பார்த்திடம் கிபி 1664 அம்பன் வெள்ள ராலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானி மிகவும் பெரிய ஒரு கலவரத்தை மேற்கொள் ஒரு கட்டத்தில் இவரை கொலை செய்ய முற்படுகின்றார். கட்டுப்பாட்டத்தில் மூறுவீதம் கொண்டு வந்து அதுக்கு வேலை செய்ய போற கரையோரத்தை வெல்லவழிக்கிறார். கரையோரத்தை வெல்வதற்காக என்ன செய்தார்னு சொன்னால், அந்த தனக்கு உதவக்கூடிய அந்த வெளிநாட்டவரையை தேடி ஏற்கனவே அனுப்பின தூதுவர்களின் உதவியுடன் ஒல்லாந்தரின் தொடர்புகளை பெற்றுச் சொல்கின்றார். ஒல்லாந்தர் என்று அந்த இனத்தவர்கள் போத்துக்கேருக்கு பின்னர் கீழத்தை ஏற்றுட்டு வந்த ஐரோப்பிய இனத்தவர்கள். இவர்களுக்கும் போத்துக்கேர்களுக்கும் பெரும்பாலும் ஒற்றுமை நிலவிய சந்தர்ப்பங்கள் துறைவு. எனவே ஒல்லாந்தர் இலங்கைக்கு வருவதற்கு ஒரு வழியை தேடிக் கொண்டிருந்தார்கள். இந்த வழியை இந்த கண்டி ராஜசிங்கன், இரண்டாம் ராஜசிங்கன் வழங்கினார். இவர் என்ன செய்தார்ந்தா, ஒல்லாந்த தூதுவர்களை இங்கே கூப்பிட்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கிபி 1638 வெஸ்டவால்ட் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்ற உடன்படிக்கையை மேற்கொண்டு சொன்னார். இந்த உடன்படிக்கையின்படி போத்துக்கேரை இந்நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு ஒல்லாந்தர் உதவ வேண்டும் என்ற அந்த அடிப்படையை பெற்றுக் கொண்டார். இதற்கு பதிலாக தான் அந்த ஒல்லாந்தர் தான் அந்த யுத்தம் தொடர்பாக மேற்கொள்ளுகின்ற எல்லா செலவுகளையும் வழங்குவதாகவும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாங்கள் பாத்திரம் என்னென்று சொன்னா வந்து, இரண்டாம் ராயசிங்கன் ஒரு வேலை செய்தார் அப்படின்னு சொன்னா வந்து, ஒல்லாந்தர்கிட்ட உதவியை பெற்றுச் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னா வந்து, ஒல்லாந்தருடைய உதவியை பெற்றுத்தான் தான் இந்த போதுகேரை வெல்ல முடியும் என்ற முடிவெட்டி வருகின்றார். ஏன்னா எதுக்காக ஒரு வேலை செய்கிறார் அப்படின்னா, ஒல்லாந்தருடன் ஒப்பந்தம் போட்டுச் சொல்கிறார். இந்த ஒப்பந்தம் கிபி 1638 இடம்பெறுகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, போத்துக்கேரை கரையோரத்திலிருந்து ஒல்லாந்தர் வெளியேற்றுவார்கள் என்ற வாக்குறுதியை பெறுகின்றார். அதே போல தான் அந்த ஒல்லாந்தர் யுத்தத்துக்காக மேற்கொள்கின்ற செலவுகளை தான் மீள வழங்குவதாகவும் ஏற்றுச் சொல்கின்றார். இந்த ரெண்டு விடயமும் இணைந்து அந்த ஒப்பந்தத்தில் காணப்பட்ட அதே சமயத்தில் அந்த ஒப்பந்தத்தில் பாதகமான ஒரு விடயமும் காணப்பட்டது. என்னென்னு சொன்னால், இந்த ராஜசிங்கனுடைய பிரதி, ராஜசிங்கனுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்த பிரதி சிங்கன மொழியில் காணப்பட்டது. அதே நேரம் ஒல்லாந்தர் வைத்திருந்த பிரதி ஒல்லாந்த மொழியில் காணப்பட்டது. ரெண்டு பிரதிகளுடைய வேறுபாடு காணப்பட்டது. எவ்வாறு என்று சொன்னார், ஒல்லாந்தர் கைப்பற்றிய போத்துக்கிய கோட்டைகளில் மன்னன் விரும்பினால் மாத்திரம் ஒல்லாந்தர் தங்க முடியும் என்ற வாசகம் சிங்கள மொழி பிரதியில் காணப்பட்டது.
ஒல்லாந்த மொழி பிரதியில் எவ்வாறு காணப்பட்டது என்றால், ஒல்லாந்த கைப்பற்றிய பொதுக்கிய கோட்டையில் ஒல்லாந்தர் தன்ன முடியும் என்று காணப்பட்டது. இந்த மொழி பிரச்சனை காரணமாக இந்த ஒப்பந்தத்தில் பிரச்சனை உருவானது. ஒல்லாந்த இலங்கையிலிருந்து பொதுக்கியரை 1658 வெளியேற்றிய பின்னர் இலங்கையிலிருந்து தாங்கள் வெளியேற மறுத்துவிட்டார்கள். ஆனவே ஒல்லாந்தர் இலங்கையிலிருந்து வெளியேறவில்லை என்ற பிரச்சனையால் ஒல்லாந்தருடன் இவர் முரண்பட வேண்டிய பிரச்சனை வந்தது. அப்போ ஒல்லாந்தரோட ஆரம்பத்தில் முரண்பட்டு பல யுத்தங்களை புரிந்த போதிலும் இறுதி காலங்களில் ஒல்லாந்தரோட ஓரளவு பற்றி வர என்ன செய்கிறான்னு சொன்னால், சமாதானத்தை பேணி அவர்களை தந்திரமாக கையாள்ந்து கொள்ளுகின்றார். அதே போல வந்து ஒல்லாந்தரும் என்ன செய்யணும்னா, அரசனுடன் முரண்படுவதை பெரும்பாலும் விரும்பவில்லை. ஆகவே அவர்கள் அரசனையும் என்ன செய்யணும்னா, மகிழ்விக்கக்கூடிய மாதிரி நடவடிக்கைகளை தொடங்கினோம். உதாரணமாக தாங்களுடைய ஹரிதங்களில் அல்லது தங்களுடைய அந்த பரிமாற்றங்களின் போது திரி சிஞ்சலா திஸ்வர என்னும் இவரின் பட்ட பெயரை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ திரி சிஞ்சலா திஸ்வர என்றால் மூன்றும் இந்த அரசுக்கும் இவரே பொறுப்பாளர் அல்லது மகாராஜா என்று சொல்லி ஏற்றுக்கொள்கினோம். அப்போ இதெல்லாம் இரண்டாம் ராயசிங்கமனுடைய காலத்தின் நடைமுறையாக இருக்கின்றது. இனியாரர் பார்க்க போறோம் என்னென்று சொன்னால், இரண்டாம் விமலரம சூரிய மன்னனை பற்றி பார்க்க போகும். இரண்டாம் விமலரம சூரிய மன்னன் வந்து இந்த இரண்டாம் ராயசிங்க வலிமை குறைந்ததாக இருந்தபடியால் இந்த பிறப்புகள் மலைய பிறப்புகளின் பலம் அதிகரிக்கின்றது. பேரண்ட இந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு இந்த மன்னர்மார் அதாவது விமலரம சூரிய மன்னன் ஆட்சியில் இருந்து நாங்கள் பார்த்துன்றோம் என்னென்னு சொன்னால், தொடர்ச்சியாக மலைய பிறப்புகள் அல்லது பிரதானிகள் அந்த தலையீடு அந்த ஆட்சியை காணப்படுறது. இறுதிய கண்டிராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கும் இந்த மலைய பிறப்புகளின் தலையீடு தான் காரணமாக இருந்தது. அப்போ பார்த்துட்டு இரண்டாம் விமலரம சூரிய மன்னன் ஆட்சி காலத்தில் மலைய பிறப்புகளின் பலம் மெல்ல மெல்லமாக அதிகரிக்கின்றது. இவர் ஒல்லாந்தருடன் என்ன செய்தார் என்ற இயன்றவரை சமாதானமாக செய்யப்படுகின்றார். இவருடைய அந்த சமாதானமான போது காரணமாக ஒல்லாந்தர் இவருக்கு பல உதவிகளை செய்ய முன்வருகின்றார்கள். ஒல்லாந்தர் என்ன செய்யணும், இவருக்கு உதவி செய்ய முன்படினோம். எப்படி உதவி செய்ய முன்படினோம்னு சொன்னால், இவருடைய அந்த சமய தேவைகளை நிறைவேற்ற ஒல்லாந்தர் உதவி செய்ய முன்படினோம். எப்படி சமய தேவைன்னு சொல்லி கேள்விங்களா இருந்தால், இவற்ற தானத்தில் வந்து இவர் வந்து கூடுதலாக இவற்ற தண்ட வாழ்நாளில் பெரும்பாலான இடத்தை வந்து என்ன செய்யறார்னு சொன்னால், அவன் தலதா மாளிகையிலே கழிக்கிறார். இவருக்கு தலதா மாளிகையில மிகவும் விரும்பவில்லை ஆனாலும் இரண்டாம் ராயசிங்க மன்னன் விஸ்தரித்து வைத்திருந்த அந்த பெரிய அந்த கண்டி ராஜ்யத்தை என்ன செய்தார் என்றால், அவ்வாறே பாதுகாத்தார். இவருடைய காலத்தில் கண்டியின் எல்லைகள் சுருங்கவில்லை. இது முக்கியமான விஷயமாக காணப்படுகின்றது. அப்போ இரண்டாம் விமர்ம சூரிய மன்னுடைய அந்த ஆட்சி காலம் வந்து ஒரு அமைதியான பிரச்சனையை குறைந்த காலமாக காணப்படுகின்றது. இவருக்கு பிறகு நான் அந்த பாட்ட போகிறோம் என்னென்னு சொன்னால் வந்து இவருடைய மகன் ஆட்சிக்கு வருகின்றார். இவருடைய மகனை பற்றி நாங்கள் பாட்ட போகிறோம் என்று சொன்னால், அவருடைய பேர் சிறி வீர பராட்டிரம நரேந்திர சிங்க மன்னன். இவருடைய மகனுடைய பேர் என்ன, சிறி வீர பராத்திரம நரேந்திர சிங்க மன்னன். இந்த நரேந்திர சிங்கன் கொஞ்சம் முன் கோபம் உடையவர். இப்ப குறிப்பாக அந்த சிங்கள வரலாற்று ஏடுகள் என்ற சில வசனங்கள் என்ன சொல்லுதுண்டா, இவர் தாத்தா என்று சொல்லப்படுற அதாவது இரண்டாம் ராயசிங்கன் போன்ற வீரத்தையும் கொண்டிருக்கவில்லை, அல்லது தன் தந்தையாகிய அந்த இரண்டாம் விமேரம சூரியன் போன்ற சமய பக்தியையும் தோன்றிருக்கவில்லை. இவர் கொஞ்சம் முன்கோபம் உடையவராக காணப்பட்ட. அப்போ இவருடைய அந்த முன்கோபம் மற்ற அந்த பலவீனமான அரசாட்சியால் பிடவுகளின் பலம் மேலும் வளர்றது. அப்போ பாருங்கோ, இலங்கையில் நாங்கள் பார்க்கிறோம் அரசனுக்கு சமனாக இந்த பிடவுகள் அந்த சொல்லப்படுற மலையத்தின் அந்த அதிகாரிகள் முக்கியத்துவம் பெறப்படணும். அதோடு வந்து இவர் ஒரு சின்ன வேலை செய்கிறார். ரெண்டா தான் திருமணம் செய்கிறதுக்காக தென்னிந்தியாவில் நாயக்க வம்சத்து இளவரசி ஒருவரை வந்து தெரிவு செய்கின்றார். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் பிள்ளை என்னண்டா, இந்த கண்டி
அப்படின்ற மன்னர்கள் தன்னுடைய இந்த இறுதிக்கால மன்னர்கள் என்ன செய்யணும்டா, திருமணத்துக்காக இந்தியாவுக்கு போறதை பார்த்துட்டு அது ரெண்டு விஷயம் இருந்தது. என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து இவர்களுக்கு வந்து அந்த தாங்கள் வந்து அந்த அரச வம்சம் என்றதை வந்து நிரூபிக்க வந்து அந்த அரச வம்சத்துடன் திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அரச வம்சம் இலங்கையில் பெருமளவு இல்லாமல் இல்லாத படிக்கால் இவர் என்ன செய்யணும்னு சொன்னா, தென்னிந்தியாவுக்கு போயின. மற்றது வந்து தென்னிந்தியாவுடன் இவர்களது மிக நீண்டகாலமான தொடர்புகள் இருந்தது. ஆகவே தென்னிந்தியாவுடன் இருந்து இவர் பெண்களை எடுத்துக்கொள்வதை பெரிதா பெரிய விடயமாக கருதவில்லை. அந்த காலத்தில் தென்னிந்தியாவில் இருந்த முக்கியமான அரச வம்சம் தான் நாயக்கிய அரச வம்சம். இந்த நாயக்கிய அரச வம்சத்தில் வந்து ஒரு வினோதமான பழக்கம் ஒன்று இருந்தது. என்னன்னு சொன்னா, வளமையாகவே பொதுவாக ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசன் இறந்தால் அவருக்கு பிறகு வந்து அவற்ற சௌகரமோ அல்லது அவற்ற பிள்ளைகளோ ஆட்சிக்கு வருவார்கள். ஆனால் தென்னிந்திய நாயக்கிய வம்சத்தின் முறை எப்படி இருந்தா, எங்களுடைய நாட்டு அரசன் ஒருவர் அந்த தென்னிந்திய நாயக்கிய வம்ச இளவரசியை திருமணம் செய்து அந்த இருவருக்கும் அரசனுக்கும் அந்த தென்னிந்திய நாயக்கிய இளவரசிக்கும் குழந்தைகள் இல்லாத இடத்து அந்த தென்னிந்திய நாயக்கிய வம்ச இளவரசியின் சகோதரன் அந்த நாட்டுக்கு அரசனாக வருவார். ஆனால் அது ஒரு முறை ஒன்று நாயக்கிய வம்சத்திடம் இருந்தது. இந்த முறையை இவர்கள் ஏற்றுக்கொண்டு நாயக்கிய வம்ச இளவரசியை திருமணம் செய்கின்றார். யாரு? சிறு வீரபராஜன் நரேந்திர சிங்கன். ஆனால் துர் அதிர்ஷ்டவசமாக என்ன செய்ததுன்னு சொன்னா, இவருடைய இவருக்கு குழந்தைகள் கிடைக்கவில்லை. ஆகவே என்ன செய்ததுன்னு சொன்னா, இவருக்கு வந்து என்ன நடந்து சொன்னா, இவருக்கு பிள்ளைகள் இல்லாதபடியா வந்து இவருக்கு பிறகு அந்த அரசு உரிமை ஆட்ட போகுன்னு சொன்னா வந்து அந்த நாயக்கிய வம்ச இளவரசியின் சகோதரனுக்கு போகுது. அப்ப இலங்கையில் அந்த அரச வம்சம் மாறப்போகுது. அப்ப இது ஒரு முக்கியமான திருப்பு முறையாக இருக்கு. இளைஞர் கண்டின்ற அரசியல் வரலாற்றில் நாங்கள் பார்த்துறோம், இதுவரை சிங்கள அரச வம்சம் என்று சொல்லப்படுகின்ற அரச வம்சம் ஆட்சி புரிந்து பெற நாங்கள் அந்த ஸ்ரீ வீரபராஜன் நரேந்திர சிங்க மன்னனின் மறைவு 1739 இடம்பெறையிட்டே என்ன நடத்துன்னு சொன்னா வந்து அந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லாதபடியால் அந்த ராஜ்யம் கண்டி ராஜ்யம் எங்க போகுதுன்னு சொன்னா, நாயக்கிய வம்ச சம்பிரதாயத்துக்கு அமைவாது மனைவியின் சௌரர்கிட்ட போகுது. அப்ப பிள்ளைகள் நான் வருவா அந்த விஷயத்தை பார்த்து கொள்ளணும்டா. இங்குதான் கண்டியின் அந்த ஒரு வீழ்ச்சி உருவாக்கப்படுது அல்லது எழுதப்படுகின்றது சொல்லப்படுறது. பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. என்னென்னு சொன்னா வந்து அந்த கண்டியின் இறுதி அரசனாக இறுதி சிங்கள அரசனாக ஸ்ரீ வீரபராஜன் நரேந்திர சிங்கம் என்னன்னு காணப்படுகின்றான். அதே நேரம் வந்து நாயக்கிய வம்சத்தின் ஆட்சி இங்கே ஆரம்பம் ஆகின்றது. அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இதோடு வந்து ஒரு விஷயம் பார்க்குறோம் பேரங்கோ, இதன் மூலம் ஸ்ரீ வீரபராஜன் நரேந்திர சிங்க மன்னனின் ஆட்சியோடு சிங்கள அரச பரம்பரை முற்று பெற்று நாயக்க பரம்பரை கண்டி ராஜ்யத்தின் சிம்மாசனத்தை ஏற்றமை இங்குதான் வந்து பிள்ளைகள் பிற்றிய பிரச்சனை வருது. என்னன்னு சொன்னால், இருக்கிற மக்கள் சிங்கள மக்கள், இருக்கிற பிரதானிய பிரதானிகள், ஆனால் அரசன் நாயக்கிய வம்சத்தவன். இப்ப நான் ஒரு விஷயம் பார்க்கலாம் பிள்ளைகளை சொல்லிக்க, இப்ப இலங்கையின் இறுதி அரசன் என்று சொல்லப்படுற ஸ்ரீ விக்ரமராய சிங்கன் அந்த பிரதானிகளிடம் வந்து சரணடைந்து அந்த இறுதியாக ஒரு ஒப்பந்தம் எழுதுகின்றார். அந்த ஒப்பந்தத்தில் தான் தோற்றதை ஏற்றுக்கொண்டு சைன் பண்றார். சைன் பண்ணிக்க இன்று வரையும் அந்த ஒப்பந்தத்தில் என்ன சைன் இருக்குண்டா, தமிழ்ல நான் வெளியிட்டார் கண்ணுச்சாமி வெளியிட்டார். ஆகவே இந்த நாயக்கிய வம்சத்தவர்கள் பெரும்பாலும் தமிழ் மொழியை பின்பற்ற ஆற்றலாக, இந்து சமயத்தை பின்பற்ற ஆற்றலாக காணப்பட்டார்கள். அப்ப இது சிங்கள மக்களிடையே ஒரு பிரச்சனையை உண்டாது. அப்ப நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னா, சிங்கள ஏரியா சிங்கள பகுதியில வந்து ஒரு நாயக்கிய அரச வம்சம் ஆட்சி புரியப்படுகிறது. இது சிங்கள அதிகாரிகளுக்கு அல்லது பிரபுகளுக்கு பிடிக்காத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த பாட ரீதியாக பார்க்க, சிங்கள அரச வம்சத்தின் இறுதி மன்னனாக இந்த ஸ்ரீ வீரபராஜன் நரேந்திர சிங்கன் காணப்படுகின்றான். அப்போ ஒரு அரச வம்சம் முடிவடைகின்றது. இப்போ நாங்கள் எங்க போறோம், நாயக்கிய அரச பரம்பரைக்கு போகின்றோம். பாருங்க, அப்ப இவையில ஆரண்டு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்தியாவை மையமாக கொண்டவர்கள் இவர்கள் வந்து என்ன, இந்தியாவிலிருந்து பெண் கொடுத்த வகையில் வந்து இலங்கைக்கு வந்து இலங்கையின் அரசுரிமையை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப சிங்கள அரச பரம்பரை ஸ்ரீ வீரபராஜன் நரேந்திர சிங்கனுடன் முற்று பெற்றதன் பின்னர் நாயக்கிய வம்சம் ஆட்சிக்கு வந்தது. இதுல வந்து நான்கு மன்னர்களையும் நாங்கள் பார்த்தோம். ஒரு ஆள் வந்து ஸ்ரீ விஜய ராஜசிங்கன், ஸ்ரீ விஜய ராஜசிங்கன். ரெண்டாவது ஆளை பாத்திரம் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். மூன்றாவது ஆளை பாத்திரம் ராஜாதி ராஜசிங்கன். நாலாவது ஆளை பாத்திரம் விக்ரம ராஜசிங்கன். அப்ப நான்கு ஆட்சியாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அப்ப பேரண்டோ, இந்த நான்கு நாயக்கிய வம்ச ஆட்சியாளர்கள் ஆட்சிக்காலன் தான் கண்டி ராஜ்யம் படிப்படியாக வீழ்ச்சியை சந்திக்கின்றது. இதுல நாங்கள் பார்க்க போறோம் பாருங்க, நாயக்கிய வம்சத்தினர் இந்து பக்தர்களாக, அதாவது இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பினும் அவர்கள் கண்டி மக்களின் மதிப்பையும் ஆதரவையும் பெற்றுக் கொள்வதற்காக பௌத்த கலாச்சாரத்தையும் பௌத்த சமயத்தையும் தழுவிக்கொள்ளின. அவர்கள் பௌத்த சமயத்துக்கு மாறித்தான் அரசனாக வந்தவர்கள். ஆனாலும் அவர்களின் அடிப்படை என்னவாக இருந்தது, இந்து சமயம் சார்ந்ததாக இருந்தது.
திருமணத்தில் பார்க்க போகிறோம். நாயிட்டி அரச வம்சத்தின் முதலாவது ஆட்சியாளர்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் ஸ்ரீ விஜய ராஜசிங்கன். ஒரு ஆட்சி காலத்தை பேரஞ்சோ கிபி 1739 தொடங்கி 1747 வரையும் போகுது. அப்போ இவருடைய காலம் வந்து மிக துரிதான் இருந்தது. இவர் நாயிட்டி அரச வம்சத்தின் முதலாவது ஆட்சியாளர். இவர் என்ன செய்யறா, சின்ன வயதில் இருந்தே பௌத்த சமயத்தை தழுவி நீண்ட காலம் பௌத்த பிக்குமாவுடன் வாழ்ந்து வந்து வாழ்ந்தபடியா இவருக்கு பௌத்த சமயத்தில் வந்து கொஞ்சம் விருப்பம் இருந்தது. அப்போ இவர்த வந்து தனிப்பட்ட ரீதியில் இவருக்கு பௌத்த சமயத்தில் ஒரு விருப்பம் காணப்பட்டது. இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் என்னென்னா, ஸ்ரீ விஜயராஜசிங்க மன்னன் வந்து திருமணம் செய்ய என்ன செய்தார்னு சொன்னால், நாயக்கர் வம்சத்தில் திருமணம் செய்கின்றார். ஆகவே திருப்பியும் அந்த அரச வம்சம் எங்க போக போகுது, நாயக்கர் தான் போக போகின்றது. அப்போ இவர் இம்மன்னனும் நாயக்கர் வம்ச இளவரசியை திருமணம் செய்து கொண்டார். அந்த இளவரசியுடன் வரை சேர்ந்த நாயக்கர் உறவினர்கள், அப்போ இவர் திருமணம் செய்ய அவரோடு சேர்ந்து அந்த இளவரசி இந்த மாமன் மச்சான் எல்லாம் விரிவு தானே, அதையெல்லாம் வந்து அரச சபையில் வந்து நாயக்கர் வம்சத்தின் அதிகாரம் அதிகரிக்கிறது. குறிப்பாக இந்த நாயக்கர் வம்சத்துக்கு இந்தியாவில் பெரிய ஒரு ராஜ்யம் காணப்பட்டதால் இவர்களிடம் கப்பல் வசதிகள் அப்படியான வசதிகள் காணப்பட்டது. ஆகவே இவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கையின் அந்த வர்த்தகத்தை தாங்கள் வந்து கைப்பற்ற வருகிறீனம். ஆகவே இலங்கையில் நாயக்கர் வம்சத்தின் ஆதிக்கம் அதிகரிக்கின்றது. இப்போ ஒரு விஷயம் விரைக்க வந்து நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இவர் மிக துரிய காலத்தில் வந்து வாழ்ந்த போதிலும் வந்து இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், வந்து வர்த்தகத்தில் தான் மிக முக்கிய ஆர்வம் காட்டுறார். குறிப்பாக நாயக்கர்களின் வர்த்தகத்துக்கு இவர் மிகவும் ஆதரவு காட்டுகின்றார். இவர்கிட்ட இந்த வர்த்தக தொடர்பு காரணமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் உள்ளாந்தரோட இவர் பிரச்சனைக்கு போகிறார். ஏன்னா உள்ளாந்தட்ட பிரதான வேலையும் என்ன, வர்த்தகம் செய்வது. அப்போ உள்ளாந்தட்ட வர்த்தகத்துக்கு போட்டியாக நாயக்கர் வர்த்தகம் செய்யணும். ஆகவே நாயக்கர் காரணமாக இந்த ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் உள்ளாந்தருடன் முரண்படுகின்றார். அப்ப இவர் உள்ளாந்தருடன் முரண்பட்டபடியா என்ன செய்யணும் சொன்னா இவருக்கு உதவி செய்ய உள்ளாந்தர் முன் வெறியில. ஆகவே வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்க தேரர் வந்து என்ன கேட்கிறார் சொன்னா, தன்னை சஞ்சராஜ பதவிக்கு உயர்த்த கூடிய வகையில் ஒரு உயர்ந்த பிச்சுவை எங்கேருந்து கொண்டு வரணும், பர்மாவிலிருந்து கொண்டு வரணும் என்று கேட்கிறார். ஆகவே பர்மாவிலிருந்து பிச்சுவை கொண்டு வரணும் என்றால் பெரிய கப்பல
வெளிவிட்ட சிறு சரங்கதிர அந்த விருப்பம் நிறைவேறாமல் விடுகின்றது. அப்ப இவர் ஆதி காலத்துல வந்து இவர் அந்த உபசம்பா சரஞ்சிஜா மேற்கொண்ட அந்த விருப்பம் அல்லது முயற்சி தோல்வி அடைகின்றது. இனியாங்கள் பார்க்க போறோம் என்னென்னு சொன்னா வந்து இவருக்கு பிறகு ஆஜிஜி வந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கனை பார்க்க போறோம். இந்த இதுதான் முக்கியமான விஷயம். இந்த நாயிட்டு வம்ச ஆட்சியாளர் ஒருவருமே வாரிசோட இல்லை. ஏனென்று கேட்டா இவை யாருக்குமே குழந்தைகள் இல்லாதபடியா இந்த மனைவியின் சகோதரர் தான் ஆஜிஜி வரை. நம்ம இதுக்கு உள்ளிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தோ தெரியல. ஆனால் நாங்கள் பார்த்துறோம் இளைஞர் வரலாற்றுல அந்த நான்கு நாயிட்டு அரசர்களுக்குமே குழந்தைகள் இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இவ பாருங்கோ ஸ்ரீ விஜய ராயசிங்க மன்னனுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் அவன் மனைவியின் சகோதரன் கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன் 16 வயதில் ஆட்சி போடுமாறான். சின்ன பொடியினா தானே ஆட்சி போடுமாறான். அவன் காலத்தை பேரன் நீங்கள் இவன் கிபி 1147 இருந்து 1182 வரையும் ஆட்சி புரிந்திருக்கின்றான். ஆகவே நான் ஒரு விஷயம் பார்த்த போறோம் என்னண்டா, ஒரு நீண்ட காலம் ஆட்சி புரிந்த நாயக்கம் என்னன்னா இந்த கீர்த்தி ராயசிங்கன் காணப்படுகின்றான். அவன் சிறு வயதில் ஆட்சி போடுமாறான். இவன் சின்னவனாக ஆட்சி போடுமாறினால இவட்ட அப்பா அவருக்கு பேர் நரேனப்ப நாயக்கர். அவர் தான் ஆட்சித்தர மண்டலம் சொல்றார். இவட்ட ஆட்சித்தாளம் அதாவது நரேனப்ப நாயக்கர் ஆட்சி புரிந்த காலம்தான் அந்த கருத்து வேறுபாடு அதாவது சிங்கள பிரதானிகளுக்கும் நாயக்கர் இனத்திற்கு முறையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு உச்சம் பெறுகின்றது. ஆனா இந்த கீர்த்திசிறு ராயசிங்கன் ஒரு பட்டம் அதாவது ஒரு பட்டம் என்னன்னு சொன்னா அவன் சிங்கள பிரதானிகளுடன் முரண்பட்டான். சொல்ல போனால் அந்த சிங்கள பிரதானிகள் என்ற பல விடயங்களுடன் அவர் முரண்பட்டு கொண்ட போதிலும் இவருடைய சமய சேவைகள் இன்றளவும் போற்றப்படுகின்றது. இவர் என்ன செய்யறாருண்டா, இவர் பௌத்தத்தில் மிகவும் பற்றுடையவனாக காணப்பட்டார். ஆகவே வீழ்ச்சியடைந்து காணப்பட்ட பௌத்த சமயத்தின் எழுச்சிக்காக இவர் என்ன செய்யறாருண்டா, வெளிவிட்ட ஸ்ரீ சரணஞ்சதர் என்ற ஆலோசனைப்படி செய்யப்படுகின்றார். இப்ப வீழ்ச்சியடைந்து காணப்பட்ட பௌத்த சமயத்தின் எழுச்சிக்காக என்ன செய்யறார், வெளிவிட்ட ஸ்ரீ சரணஞ்சதர் என்ற ஆலோசனைப்படி செய்யப்படுகின்றார். குறிப்பாக இந்த தீர்த்த ஸ்ரீ ராயசிங்கன் வெளிவிட்ட ஸ்ரீ சரணஞ்சதர் என்ற முதன்மை மாணவனாகவும் காணப்படுகின்றார். அப்ப இவர் என்ன செய்யறாரு சொன்னா, இந்த மன்னனுக்கு வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்க தேர்றதுக்காக என்ன செய்யறா, சிஎம் நாட்டுல வந்து சிஎம் நாட்டுக்கு போய் அங்கிருந்து உள்ளாந்த உதவியுடன் என்ன செய்யறாரு, கப்பல்ல வந்து பிட்டும் அரைச்சொண்டதால சிஎம் நாடு நாங்கள் இன்றைக்கு சொல்றது நான் அன்றைக்கு சிஎம் நாடு சொன்னது இன்றைக்கு தாய்லாந்து நாடு. தாய்லாந்துல இருந்து உபாண்டி தேரர் உள்ளிட்ட மிகப்பெரிய அந்த பிட்டுகளை இங்கே கொண்டு வரார். அப்ப அந்த பிட்டுகள் வந்து என்ன செய்ய உபசம்பதா சரஞ்சி நடாத்தி இந்த வெளிவிட்ட சரங்க தேரருக்கு வந்து சந்தராஜ என்று அந்த உயர்ந்த பதவியை வழங்கினார். சந்தராஜ என்று சொன்னால்
கிட்டத்தட்ட புத்தரஜி சமனானவர் என்ற அர்த்தத்தை பெறுகின்றது. ஆகவே வெளிவிட்ட சரங்கதீரர் சந்திரராஜன் என்ற பதவியை பெற்றுக் கொள்கின்றார். அந்த சிஎம் நாட்டிலிருந்து வந்த பிட்டு என்ற உதவியால் அதோட என்ன செய்யறார்? பிட்டுமேரக்கான ஒழுத்துநறை கோவையையும் இவர் அமைத்துக் கொள்கின்றார். பிட்டுமேரக்கான ஒழுத்துநறை கோவையையும் அமைக்கின்றார். ஏனென்றா அந்த காலத்தில் பிட்டுமேர் பல பேரும் ஒழுத்தன் தவறி நடந்தமையால் ஒழுத்துநறை கோவைகளையும் அமைக்கின்றார். இப்போ பாருங்கோ ஒழுத்துநறை கோவையில் நான் பாக்கியத்தை வந்து மிக நீண்ட வரலாறு அந்த ஒழுத்துநறை கோவைகளுக்கு இருக்கின்றது. என்னென்னு சொன்னா பிட்டுமேர் எப்பவெல்லாம் ஒழுத்தன் தவறினமோ அப்பெல்லாம் இந்த ஒழுத்துநறை கோவைகள் அமைக்கப்பட்டிருக்கு. பெராத்தன பாவம் என்ன காலத்தில் ஒழுத்துநறை கோவை அமைக்கப்பட்ட வரலாறுலாம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதே போல இவர் ஒரு ஒழுத்துநறை கோவையை உருவாக்கி கொள்கின்றார். அதோடு இவர் இன்னொரு முக்கியமான வேலை செய்தார். விகாரைகள், அதாவது சிதைந்து போயிருந்த விகாரைகள், சண்டிராஜ்ய எல்லைக்கில் இருந்த விகாரைகள் பலவற்றை புரணுத்தாரம் செய்கின்றார். அதே மாதிரி இவருக்கு எதிராக இந்த சண்டி சிங்கள பிரதானிகள் சூழ்ச்சி செய்யணும். அந்த சூழ்ச்சிகளையும் இவர் வந்து என்ன செய்தார்? வெற்றி கொள்கிறார். நாங்கள் பார்த்துறோம் இந்த குறிப்பாக தண்டி சிங்கள பிரதானிகள் அந்நியமா எல்லா மன்னருக்கு எதிராக சூழ்ச்சி செய்ததை நாங்கள் பார்த்தோம். அந்த சூழ்ச்சிகளை இந்த மன்னர்கள் வென்றதையும் நாங்கள் பார்த்தோம். இதோட என்ன செய்தார்? இவர் ஒரு வித்தியாசமா யோசிக்கிறார். என்னண்டா போதுகீரை வெளியேற்ற இரண்டாம் ராயசிங்கன் என்ன செய்தவர்? உள்ளாந்தரை கூப்பிட்டவர். போத்துக்கேரை வெளியேட்டு இரண்டாம் ராயசிங்கன் என்ன செய்தவர்? உள்ளாந்தரை கூப்பிட்டவர். அதே மாதிரி இந்த உள்ளாந்தரை விரட்ட நாங்களும் வெளிநாட்டவர், அதாவது உள்ளாந்தரைக்கு எதிரான இனத்தவர்களை இங்கே அழைக்கலாம் என்ற ஒரு முயற்சியை இவர் மேற்கொள்கின்றார். ஆகவே என்ன செய்தார்? சொன்னா வந்து இவர் உள்ளாந்தரை விரட்டுவதற்கு பிரித்தானிய தூதுவன் ஜோன் பைப்பஸ் என்றவர் வந்து இங்கே அழைக்கின்றார். இப்ப பிரித்தானியருடன் உறவு கொள்கின்றார். அதே போல வந்து என்ன செய்தார் என்று சொன்னா வந்து பிரான்சருடன் தொடர்புகளை ஏற்படுத்தினார். அப்ப இவருடைய நோக்கம் பிரான்சியர் அல்லது பிரித்தானியரை பயன்படுத்தி என்ன செய்யணும் சொன்னா வந்து இந்த ஒள்ளாந்தரை வெளியேற்றணும் என்று ட்ரை பண்றார். அப்ப அதோட இந்த கீர்த்தி ராயசிங்கன் காலத்தின் இறுதி காலத்துல ஒள்ளாந்தரம் கீர்த்தி ராயசிங்கனுக்கு எதிராக போர் முயற்சிகளை மேற்கொள்ளினம். அப்ப அந்த இறுதி காலம் ஒரு சிக்கலான காலமா போகுது. அந்த நேரத்துல வந்து அவர் மரணம் அடைய ராஜாதி ராயசிங்கன் வந்து ஆட்சியாளனா வருகின்றார். இந்த ராஜாதி ராயசிங்கன் காலத்தை வந்து நாங்கள் முக்கியமா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வந்து ராஜாதி ராயசிங்கன் வந்து இந்த கண்டியின் வீழ்ச்சியின் அந்த ஒரு விளிம்புலாம் ஆட்சி செய்த ஆட்சியாளன். ஆகவே கீர்த்திசிறி ராயசிங்கனின் சகோதரனான இவனது காலத்தில் கண்டி ராஜ்யம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. ஏன்னா இந்த முரண்பாடு பெருமளவு அதிகரிச்சுட்டு. ஆயிரத்தி மாரத்தி முறையில் கண்டில் சிங்கள பிரதானிகளுக்கும் நாயக்க பிரதானிகளுக்கும் இடையில வந்து மிகவும் முரண்பாடுகள் அதிகரிச்சுட்டு. அப்போ கண்டி ராஜ்யம் மெது மெதுவாக வீழ்ச்சியை நோக்கி போகின்றது. இதனால வந்து கண்டின நிர்வாக நடவடிக்கைகள் பலவீனம் அடையுது. கண்டின நிர்வாகம் வந்து வரி வாங்குறது அதெல்லாம் பலவீனம் அடைகின்றது. அப்போ இந்த மாதிரி ராஜாதி ராஜசிங்கன் வந்து என்ன செய்தான் சொன்னா ஆட்சி புரிகின்றான். இப்ப நான் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா வந்து இந்த ராஜாதி ராயசிங்கனும் என்ன செய்யறாரு சொன்னா உள்ளாந்திர விரட்டு வச்சு அந்த முன் சொன்ன வழியை, அதாவது கெதிசர் ராயசிங்கன் வழியை வந்து இவரும் பின்பற்றுறார். என்ன செய்யறாரு சொன்னா இவர் ஆங்கிலேயத்தையும் பிரான்சியத்தையும் உதவியில பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றார். உண்மையில இவரோட வந்து தூதுகள் வந்து தவித்த போதிலும் இவர் இந்த இறுதியான முடிவிட்டு விரதிக்க முதலைய கிபி 1796 அரசன் உதவியை பெறாமையிலே ஆங்கிலேயர் கரையோரத்தை கைப்பற்றி கொண்டனர். ஆங்கிலேயர் கரையோரத்தை கைப்பற்றி கொண்டனர். அப்போ இவ்வாறு கைப்பிடி கொண்டதால் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் வந்து இந்த கண்டி இந்த சுயாதீனத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது? ஆங்கிலேயர் என்ற ஒரு இனத்தின் பிரச்சனை வரப்போகுது. சரி, அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கண்டியின் இறுதி ஆட்சியாளர் வரப்போகிறோம். அவரான் ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் ஆட்சிக்கு வரப்போகிறோம். இவற்ற ஆட்சிக்காலம் தான் கண்டியின் வீழ்ச்சி அடைந்த காலம். கண்டி ராஜ்யம் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்ட காலம். அப்போ இதை பற்றி நான் நிறைய கவிக்க வேண்டியிருக்கேன்னு சொன்னால் கண்டியின் சுதந்திரம் பறிபோன காலத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர் ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் காணப்படுகின்றார். அதோடைய ஆட்சிக்காலம் கிபி 1798 இருந்து 1815 வரையுமான காலமாக காணப்படுகின்றது. இப்போ இவர் வந்து எப்படி ஆட்சிக்கு வர்ற அந்த பாஜியை வந்து பார்த்துறோம். இவர் ஆட்சிக்கு வர்ற அந்த சந்தர்ப்பத்திலேயே ஆங்கிலேயர் கரையோரங்களை கைப்பற்றி விட்டார்கள். இப்ப குறிப்பாக இந்த ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்ணுச்சாமிக்கு இந்த அரசு உரிமை காணப்படவில்லை. உண்மையாகவே இவற்ற காலத்தில் இந்த அரசு உரிமை முத்துச்சாமி என்று சொல்லப்படுற இளவரசன் தான் காணப்பட்டது. ஆனால் அந்த முத்துச்சாமி என்ற இளவரசனுடைய நடவடிக்கைகளில் அந்த காலத்தில் கண்டியில மத அதிகாரமாக இருந்த பிலிமத்தலாவை என்ற அந்த ஒரு உயர் அதிகாரி அதிருப்தி அடைந்திருந்தார். ஆகவே முத்துச்சாமியை அரசு நாட்டக் கூடாது என்ற முடிவுக்கு அந்த பிலிமத்தலாவை வந்ததால என்ன செய்தார் சொன்னா ராஜாதி ராயசிங்கன் மரணம் அடைய முத்துச்சாமியை அரசன் ஆக்காமல் அதற்கு பதிலாக கண்ணுச்சாமி என்று சொல்லப்படுகின்ற அந்த இளவரசன் அரசனாக்கப்படுகின்றான். குறிப்பாக சொன்னால் அந்த முத்துச்சாமி வந்து ராஜாதி ராயசிங்கன் மன்னனுடைய மனைவியின் சகோதரன். அவனை புறக்கணித்து ராஜாதி ராயசிங்கன் மனைவியின் ராஜாதி ராயசிங்கனின் மனைவியின் ஒன்றுவிட்ட சகோதரனான கண்ணுச்சாமியை என்ன செய்கிறான்னு சொன்னால் இவர் இளவரசன் ஆக்கிறார். இப்படி ஆட்சியை அங்கே ஒரு
உள்ளுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்தது அவன் சொல்லி அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணுச்சாமி இளவரசனோட பிள்ளைமத்திராவை என்ன சொல்றாண்டா, தான் உன்னை அரசனாக்கினால், அதாவது உங்களை அரசனாக்கி விட்டா நீங்க கண்ணுச்சாமி என்ன செய்யணும்டா, இந்த பிள்ளைமத்திராவுடைய மகளை திருமணம் செய்வதற்கு உடன்பட வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி கண்ணுச்சாமி தன்னுடைய மனைவியாக என்ன செய்யறாரு சொன்னா, பிள்ளைமத்திராவின் இந்த மகளை ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப இப்படி ஏற்றுக்கொள்ளிட்ட வந்து அந்த வந்து சிங்கள அரச வம்சம், சிங்கள வம்சம் வந்து அந்த அரசனுடன் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்படுகின்றது. ஆனால் இது கனகாலன் இடிக்கலையே என்று சொன்னால், நாயக்க பிரதானிகள் அவையில், அதாவது அரசவையில் முக்கிய இடம் பெற்றிருந்தால் அவர்கள் என்ன செய்யணும், அரசனை வந்து தங்களை இஷ்டப்படி நடத்த வைக்கணும். அப்படி நடத்திட்டு வந்து அரசன் வந்து ஆரம்பத்தில் பிரிமத்திலாவின் ஆலோசனைக்கு அமைய செய்யப்பட்ட போதிலும் காண போட்டில் வந்து என்ன செய்தார் சொன்னால், நாயக்க பிரதானின் ஆலோசனைப்படி செய்யப்படுகின்றார். ஒரு வேலை செய்தார் என்னன்னு சொன்னா, இந்த அரசன் வந்து நாயக்க இன வம்சத்து இளவரசியான ரங்கம்மா என்ற இளவரசியை தான் இரண்டாம் திருமணம் செய்து கொள்கின்றார். ஆகவே அந்த பிலிமத்திலாவைக்கும் இந்த ஸ்ரீ விக்ரமராயசிங்கனுக்கும் இடையில ஒரு குடும்ப பிரச்சனையே உருவாகின்றது. ஆகவே சிங்கள பிரதானிகள் என்ன செய்யணும் என்று சொன்னா, இந்த அரசனுடன் மிகவும் முரண்பட்ட நிலையை அடைகின்றோம். அப்போ இந்த கண்டிராஜ்யத்தின் இறுதி காலகட்டத்தில் வந்து அரசனுக்கும் இந்த சிங்கள பிரதானிக்கும் இடையில கருத்து வேறுபாடு மிகவும் வலுவாகின்றது. இப்படியான நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து நாங்கள் பார்க்கிறோம், இந்த கருத்து வேறுபாடுகளை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கண்டியை வந்து கைப்பற்றுவதற்கு படையெடுப்பு ஒன்றை மேற்கொள்கின்றன. ஆனாலும் கண்டி மக்கள் காலகாலமாக அரசனுக்கு விசுவாசமாக காணப்பட்டவர்கள். ஆகவே என்ன செய்யணும் சொன்னால், கண்டியின் அந்த படையெடுப்பை நாங்கள் பார்த்திருந்த போது கிபி 1803 கண்டி மீது ஆளுநர் பிரிட்டிக் நோத் பெட்டும் படையெடுப்பு ஒன்று மேற்கொள்கின்றார். அப்ப இந்த படையெடுப்பை முன்கூட்டியே அறிந்து கொண்ட கண்டி பிரதானிகள் என்ன செய்யணும் என்று சொன்னா, படையெடுப்புக்கு பெருமளவு எதிர்ப்பு காட்டவில்லை. ஆகவே அந்த படை கண்டி நகரை ஆக்கிரமிக்கின்றது. உண்மையானவே மன்னனுக்கு இது இறுதி நேரத்தில் தான் தெரியும். கண்டியை வந்து ஆங்கிலேய படைகள் சுற்றி வளைத்து விட்டதை அறிந்து கொண்ட மன்னன் மக்களின் உதவியுடன் தப்பி ஓடுகின்றான். தப்பி ஓடியும் இவன் கிஞ்சுரான் கெத்து என்ற இடத்துல வந்து ஒழித்துச் சொல்லுகின்றான். ஒழித்து கண்டியுடைய காலநிலை தனக்கு சாதகமாக வரும் வரை என்ன செய்யறான்னு சொன்னா வந்து இவன் காத்திருக்கின்றான். கண்டியின காலநிலை இவனுக்கு வந்து சாதகமாக வருகின்றது. எப்பன்னு கேட்டால் மழை தொடங்குகின்றது. கண்டி மழை தொடங்கி விட்டால் ஒரு தீவாக மாறிவிடும். ஏனென்றால் கண்டியிலிருந்து கீழையும் மேலையுமான தொடர்புகள் துண்டிக்கப்படும். அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட தருணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய அரசன் ஆங்கில படைகளுடன் போரிட்டு கண்டி மக்களின் உதவியுடன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச் சொல்கின்றான். குறிப்பாக ஆங்கிலேயர் கீழத்தியத்தில் அடைந்த மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவும் அந்த கண்டி படையெடுப்பு விளங்குகின்றது. அந்த படையெடுப்பு வெற்றி காரணமாக ஸ்ரீ விக்ரமராயசிங்கன் மிக பெரும் புகழை அடைந்த போதிலும் அவனுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகத்துடன் மாற்றமடைகின்றது. ஏனென்றால் அவன் இப்ப கண்டியிலிருந்து அந்த அதிகாரிகளை, அதாவது கண்டிய பிரபுகளை நம்ப தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த கண்டிய பிரபுகள் ஆங்கில படையெடுப்புக்கு உதவி செய்தவர்கள் என்ற எண்ணம் அவனிடம் இருந்தது. ஆகவே என்ன செய்தான்டா இவன், எல்லாரையும் சந்தேகத்துடன் பார்க்கின்றான். குறிப்பாக என்ன செய்தான்னு சொன்னா, தன்னை அரசனாற்றுவதற்கு மிகவும் உதவி செய்த அந்த பிலிமத்திலாவையை தன்னை கொலை செய்ய முற்பட்டார் என்ற ஒரு குற்றம் சாட்டி அவரை மக்கள் மத்தியில் சிரச்சீதம் செய்து கொலை செய்கின்றான். ஆகவே தன்னை அரசனாக்கிய பிலிமத்திராவையே இவன் என்ன செய்கிறான், கொலை செய்கின்றான். இவ்வாறான இவன் செயற்பாடுகள் மக்கள் பிரபுகள் பிற்றுமாரிடையே மிகவும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகின்றது. பாருங்க, இந்த ஸ்ரீ விக்ரமராயசிங்கம் மன்னன் அந்த இறுதி காலத்தில் வந்து நல்ல வேலைகளை செய்த போதிலும் இறுதி காலத்தில் என்ன செய்தார்னு சொன்னால், கொடூரமானவனாக மாறுகின்றார். அதற்கு காரணம் இவர் கொண்ட சந்தேகம், தண்டிய பிரதானிகள் தனக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்று இவர் கொண்ட சந்தேகம் காரணமாக என்ன செய்தார்னு சொன்னால் வந்து இவர் மக்கள் மீதும் சந்தேகப்படுகின்றார். ஏனென்று சொன்னால் 1811 இகலப்போல என்ற பிரதானி சப்ரமுக பகுதி மக்கள் என்ற ஆதரவை பெற்று ஒரு சிறு புரட்சி ஒன்று செய்கின்றார். இந்த புரட்சிக்கு சப்ரமுக மக்கள் உதவி செய்தவர்கள் என்று அடிப்படையில் சப்ரமுக மக்களை வந்து கண்டியில் வந்து தண்டுவதற்கு இவர் அனுமதிப்பதில்லை. ஆகவே அந்த மாதிரி நடவடிக்கையினால மக்கள் இவரை வருகின்றார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்து விரைய நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த கண்டி ராஜ்யத்தில் மக்கள் பிரபுக்கள் பௌத்த மக்கள் பௌத்த மதகுரு மேரால வெறுத்தப்பட்ட ஒரு மன்னனாக யார் மாறுறாருண்டா, இந்த விக்ரமராயசிங்க மன்னன் மாறுகின்றார். பௌத்த குருமார் ஏன் இவரை வருத்துறாருன்னு கேட்டால் வந்து இவர் பௌத்த குருமாருக்கு கூட என்ன செய்யறாருன்னு சொன்னால் மரண தண்டனை வழங்குகின்றார். ஆகவே என்ன செய்யுதுன்னு சொன்னால், இவருடைய இந்த செயற்பாடு காரணமாக
இந்த மூன்று தரப்பினரும் வெறுக்கியேற்ற இவர் ஒரு மிக மோசமான ஒரு காரியத்தை செய்கின்றார். பாருங்க பிள்ளைகளே, இவர் செய்த இந்த காரியம் தான் இவருடைய இந்த வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான அடிப்படையாக அமைந்தது. தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் என்ற அடிப்படையில் இந்த இகலப்போல மத அதிகாரத்தை வந்து இவர் தேடி போகின்றார். இவர் தேடி போயிட்டு இகலப்போல மகா அதிகாரம் தப்பி பிரித்தானியரிடம் தப்பிச் செல்கின்றார். இகலப்போல மகா அதிகாரம் தப்பிய பின்னர் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இகலப்போல மகா அதிகாரத்தின் குடும்பத்தினரை அழைத்து வந்து கண்டியில அந்த முக்கியமான இடம் அது என்னன்னு சொன்னா, தலதா மாளிகைக்கு முன்னால உள்ள தேவ சஞ்சித என்ற இடத்துல வச்சு அந்த இகலப்போல மகா அதிகாரத்தின் மனைவி பிள்ளைகளை கொடூரமாக மிக கொடூரமான முறையில கொலை செய்யற அதை மக்கள் பார்வையிடினம். அப்ப மக்களுக்கு என்ன பிடிக்கலன்ற அந்த ஸ்ரீ விக்ரமராயசிங்கனின் மீது மிகவும் வெறுப்புறினம். அப்ப பாருங்கோ என்ன நடந்தது, இந்த இறுதி காலம் இவர் வந்து இப்படியெல்லாம் செய்யப்பட்டதற்கு காரணமும் மக்கள் பிரபுக்கள் பௌத்த மத குருமார் எதிர்க்கிட்டு வந்து அவர் வந்து என்ன செய்யணும் சொன்னார், அவர் வந்து தனியே ஒரு தீவாக மாறிக்கொள்ளுகின்றார். அப்போ இப்படியான சேனத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் தங்களுடைய உளவு படை ஊடாக ஜான் டொயிலியின் தலைமையின்ற ஒரு உளவு படை ஊடாக கண்டின உள்ள நிலைமைகளை அறிந்து கொள்ளுகின்றார். எனவே இவர்கள் கண்டி மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த கொடூரமான மன்னனுடைய ஆட்சியிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்த பிரித்தானிய படைகள் வருகின்றன. ஆகவே மக்கள் இப்ப பிரித்தானியருக்கு என்ன செய்யணும் என்று ஆதரவளிக்க முற்படின வேண்டாம். மன்னன் கொடூரமானவனாக காணப்படுகின்றான். அப்ப மன்னண்டிலிருந்து தாங்கள் தப்போனும். அப்ப மன்னண்டிலிருந்து தங்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றலார் ஆங்கிலேயர் என்று சொல்லி மக்கள் நம்புகின்றார்கள். ஆகவே இவ்வளவு காலமும் மக்கள் வந்து விசுவாசமாக மன்னனையோடு சேர்ந்து போரிட்ட இந்த மக்கள் இப்ப என்ன செய்யணும் என்று சொன்னால், பிரித்தானியருக்கு ஆதரவாக நடந்து கொள்கின்றார்கள். அப்போ சொல்லுவார்கள், அந்த 1815 இந்த பிரித்தானியர்கள் வந்து படையெடுத்த போது, எங்கே படையெடுத்த போது, கண்டி மீது படையெடுத்த போது கண்டி மக்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லையாம். பிரித்தானிய துருப்புகளில் காணப்படுகின்றது, அந்த மலையத்தில் காணப்படுகின்ற அந்த அட்டைகள் கூட அந்த படையை கடிக்கவில்லையாம். அவ்வளவு தூரம் இரத்தச்சேதம் இல்லாமல் இந்த படைகள் இலகுவாக கண்டி ராஜ்யத்தை அடைந்தன. கண்டி ராஜ்யத்தை அடைந்தவுடன் வளம மாறியே மன்னன் என்ன செய்தான்னு சொன்னார், தப்பி ஓடுகிறான். மெதம நுவர என்ற இடத்த மன்னன் தப்பி ஓடுகின்ற போதிலும் அன்று மன்னனை மறைத்து வைத்த பிரதானியே காட்டிக் கொடுக்கின்றார். மன்னனும் அரசியும் கைது செய்யப்படையினம். அப்ப நாங்கள் பார்த்தோம் என்னென்னா, ஸ்ரீ விக்ரமராயசிங்கின்ற முதலாவது ஒளித்தலம், முதலாவது படையெடுப்பில் ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னன் எதிர்நோக்கிய முதலாவது ஆங்கிலேய படையெடுப்பின் போது மக்கள் அதற்கு முழுமையான உதவியை புரிந்தார்கள். ஆனால் 1815 இரண்டாவது படையெடுப்பின் போது மக்களே அவரை காட்டிக் கொடுப்பதையும் அவரை தாக்கியதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னன் என்ன செய்தார் என்று சொன்னால், வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து இழக்கின்றார். வேற வழி இல்லாமல் பிரித்தானியரிடம் என்ன செய்தார், இவர் சரணடைவு ஒப்பந்தம் வந்து எழுதி அந்த தான் வந்து அரசாட்சியிலிருந்து விலகிக் கொள்கின்றார். அப்ப நான் பார்த்திரம் கண்டி ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 1469 ஆரம்பிக்கப்பட்ட அந்த ராஜ்யம் 1815 வீழ்ச்சி அடைந்ததை பார்க்கின்றோம். இனி மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்ததை நாங்கள் சுருக்கி பாஜேஜி நாங்கள் பார்ப்போம். கண்டி என்ற அந்த ராஜ்யத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்டி என்ற ராஜ்யம் வந்து சேனா சமுத விக்ரமப்பா என்று சொல்லப்படுகின்ற இளவரசனால 1469 உருவாக்கப்பட்டது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட பின்னர் வந்து இந்த ராஜ்யத்தை வலுப்படுத்திய மன்னர்கள் என்ற வகையில் நாங்கள் பார்க்க போறோம். என்னென்ன சொன்னா, வந்து முதலாம் விமலரம சூரிய மன்னனை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முதலாம் விமல சூரிய மன்னன் வந்து மிகவும் வலுவான மன்னனாக காணப்பட்டான். இவன் என்ன செய்தான் சொன்னார், கண்டியை ஒரு சுதந்திர ராஜ்யமாகவும் வலுவான ராஜ்யமாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கினான். இவன் போர்த்துகேயரிடமிருந்து கண்டியின் சுயாதீனத்தை பாதுகாத்து கண்டியை ஒரு நிரந்தர அரசாக மாற்றிய பெருமைக்குரியவனாக காணப்பட்டான். இவனுடைய ஆட்சிக்கால முடிவில் நாங்கள் பார்க்கின்றோம், வந்து இவனுடைய தம்பி என்று சொல்லப்படுற சினரத் மன்னன் ஆட்சிக்கு வருகின்றார். சினரத் மன்னன் வந்து ஒரு அமைதியான ஆட்சியானாக காணப்பட்ட போதிலும் ராஜ்யத்தை பாதுகாப்பதில் மிகப்பெரிய வெற்றியை இவருக்கு பின்னர் உதவியை பெற்றதை ஒரு வசனம் சொல்லுவேன்.
இஞ்சி கொடுத்து மிளகாயை வாங்கியது போல என்று சொல்லுவீங்க. சொன்னால் பொதுகீர் வந்து கேரம் குறைந்தவர்கள் ஒல்லாந்தர் கேரம் கூடியவர்கள். ஆகவே கேரம் கூடிய ஒல்லாந்தரை வரவழைத்த பெருமை இவரை சேரும். ஆனால் இவருடைய நோட்டம் ஒல்லாந்தருக்கு நாட்டை கொடுப்பதல்ல, ஒல்லாந்தரின் உதவியூடாக நாட்டை மீட்பது. ஆனால் இவர் எதிர்பாராத வகையில் ஒல்லாந்தர் என்ன செய்தார் சொன்னால் நாட்டை கைப்பற்றிக் கொண்டார்கள். என்றாலும் இவர் கண்டியை பாதுகாத்துக் கொண்டார். இவருக்கு இப்போ நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாம் விமர்ம சூரியன் என்று சொல்லப்படுகின்ற இவருடைய பிள்ளை ஆட்சி வருகின்றான். இரண்டாம் விமர்ம சூரிய மன்னன் அமைதியான ஆட்சியானால் காணப்படுகின்றான். ஆயினும் சமயத்துக்கு மிகப்பெரிய சேவைகளை செய்கின்றான். இந்த இரண்டாம் விமர்ம சூரிய மன்னனின் ஆட்சிக்கால முடிவில் நாங்கள் பார்க்கின்றோம் ஸ்ரீ வீரபராக்கிரம நயேந்திர சிங்கன் என்ற அந்த மன்னன் ஆட்சிக்கு வருகின்றான். ஸ்ரீ வீரபராக்கிரம நயேந்திர சிங்க மன்னன் வந்து ஒரு பலவீனமான மன்னனாக காணப்படுகின்றான். அவனுடைய பலவீனம் காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த கண்டி பிரபுகள் வந்து அந்த ஆதிக்கம் பெறுவதை பார்க்கின்றோம். குறிப்பாக இவன் வந்து வாரிசு இல்லாமல் இறந்ததால் சிங்கள அரச வம்சம் முடிவுட்டு நாயக்கி அரச வம்சம் இங்கு ஆரம்பமாவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாயக்கி அரச பரம்பரையில் நான்கு அரசர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஸ்ரீ விஜயராய சிங்க மன்னன், கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னன், ராஜாதி ராயசிங்க மன்னன், விக்ரம ராயசிங்க மன்னனை பார்க்கின்றோம். இந்த நான்கு மன்னர்களும் நாங்கள் பாஜிக்க வந்து என்னென்றால் ஸ்ரீ விஜயராயசிங்க மன்னனை நாங்கள் பார்க்கின்றோம். ஸ்ரீ விஜயராயசிங்க மன்னன் வந்து ஒரு அமைதியான ஆட்சியாளனாக காணப்படுகின்றான். இவன் குறிப்பாக பௌத்த சமயத்துக்கு மிகப்பெரிய சேவைகளை செய்கின்றான். இவனுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியாக அமைகின்றது என்னென்னு சொன்னால் பர்மாவில் இருந்து பிற்றுவலை வரவழைத்து உபசம்பதா விழாவை நடத்துவதாக இருக்கின்றது. ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைகின்றது. இவனுடைய ஸ்ரீ விஜயராயசிங்க மன்னன் ஆட்சியின் முடிவில் நாங்கள் பார்க்கின்றோம். கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னன் ஆட்சிக்கு வருகின்றான். கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னன் ஆட்சிக்காலம் மிக நீண்டது. அதாவது சொல்லப்போனால் நாயக்கே இன்ன மன்னர்களின் ஆட்சியும் நீண்டது. இவனுடைய கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னன் காலம் அரசியல் ரீதியில் பலவீனமாக காணப்பட்ட போதிலும் சமய ரீதியில் மிக பலமாக காணப்பட்டது. இவன் வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர தீர்த்தத்தை வந்து என்ன செய்தார்னு சொன்னால் சந்திராஜ என்ற பதவியை வழங்குகின்றான். சிஎம் நாட்டிலிருந்து பிட்டுவலை வரவழைத்து உபசமூக சரணி நடத்துகின்றான். பிட்டுமாருக்கான ஒழுத்தினரை கோவைகளை அமைக்கின்றான். அவ்வாறான பல சமய பணிகளை செய்கின்றான். எனினும் ஒல்லாந்தருடன் முரண்பட்டு தொழுகின்றான். இவன் காலத்தில் ஒல்லாந்தரின் படையெடுப்பு காரணமாக கண்டி ராஜ்யம் சுருத்தமடைகின்றது. இவனுடைய காலத்தின் பின்னர் நாங்கள் பார்க்கின்றோம் இவனுடைய சகோதரனான ராஜாதி ராஜசிங்க மன்னன் ஆட்சிக்கு வருகின்றான். ராஜாதி ராஜசிங்க மன்னன் காலம் கண்டி ராஜ்யத்தின் வீழ்ச்சி எழுதப்படுகின்றது என்று சொல்லலாம். என்று சொன்னால் வந்து அவனுடைய காலத்தில் வந்து ராஜாதி ராஜசிங்க மன்னன் கண்டி பிரதானிகளுடன் மிகவும் முரண்பட்டு தொழுகின்றார். இறுதியில் அவர் போக அதற்கு பிறகு ஆர் அரசனாக வருவது என்ற முடிவை கண்டி பிரதானிகள் எடுத்து தொழுகினம். ஆகவே முத்துச்சாமி இளவரசனை புறக்கணித்து கண்ணுச்சாமி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ விக்ரமராயசிங்கன் அரசனாக்கப்படுகின்றான். இவ்வாறு விக்ரமராயசிங்கன் ஆட்சி காலத்தில் வந்து ஆரம்பத்தில் சிங்கள பிரதானிகளும் விக்ரமராயசிங்கனும் இணைந்து செய்யப்பட்ட போதிலும் இறுதியில் சிங்கள பிரதானிகளுக்கும் ராயட்ட வம்ச அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக விக்ரமராயசிங்கன் ஆட்சி காலம் மிகவும் குழப்பகரமான ஆட்சி காலமாக மாறுகின்றது. ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னன் இறுதி காலத்தில் கொடூரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டமையால் மக்களும் பிட்டுகளும் மகா அதிகாரங்களும் வந்து இவரை வெறுக்கின்ற படியினால் இறுதியில் ஆங்கிலேயர் கண்டி ராஜ்யத்தை 1815 கைப்பற்றி கொள்கின்றனர். எனவே கண்டியின் சுதந்திரம் பறிபோகின்றது. இவ்வளவு நேரமும் நாங்கள் பிள்ளைகள் தரம் 13 இருக்கிற இலங்கை வரலாற்று பகுதியில அழகு 7 என்று சொல்லப்படுகின்ற 16 நூற்றாண்டு தொடக்கம் 18 நூற்றாண்டு வரை இலங்கை என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தினார்கள். இந்த விடயம் தொடர்பான முழுமையான விடயங்கள் இந்த பாடப்பரப்பு கூறப்பட்டிருக்கின்றது. படித்து பலன் பெற்று நல்ல இலக்குகளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. Thank you.